அனைவருக்கும் வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் கேமரா ஆன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் செஷனும் லைவ்லியாக இருக்கும், அண்ட் ஒரு மாதிரி நம்மளுக்கு ரெலவெண்ட்டாக உள்ள விஷயத்த வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டைரெக்டாக க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்க்கு போகலாம். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு க்வெஸ்சன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது, திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை, அவங்கவுங்க வாழ்க்கை சூழ்நிலையில இருக்கோம். அப்போ நம்ம ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டி வருது. அப்போ இந்த புரிதலை வந்து நம்ம ஞாபகப்படுத்தி அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு இது புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த பிரச்சனையை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறோங்கிறதுல வந்து நம்ம நாமளே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு வச்சுக்கோ, வந்தா நீங்க எப்படி அதை வந்து எப்படி அணுகுவீங்க? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கரெக்ட் தப்புன்னு இல்லை. இப்போ இது வந்து நீங்க அந்த புரிதல், இதுல வந்து நம்ம என்னங்கிறத புரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த தெளிவு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு பிரச்சனையும் வந்திருக்கு. ஸோ கிருஷ்ணன் சொல்லுங்க. கிருஷ்ணன் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணாங்க. அவங்க வந்து டிராப் ஆயிட்டாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வேற யாராவது ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அவங்க வந்தானு ஜாயின் பண்ணிக்கிட்டோம். யா ஐஃபோன் அப்படிங்கிறவங்க, யா ஹூவர் தட் இஸ். வணக்கம், நான் வாசன். வாசன் சொல்லுங்க சார். இதில் என்ன பொறுத்தவரை பிரச்சனை, இப்போ சொன்னால் பிரச்சனை ஒரு தள்ளி நின்று பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்த மாதிரி எனக்கு இருக்கு. இப்போ முந்தியண்டா ஒரு பிரச்சனையோட அது சேர்ந்து அதுக்குள்ள, அதாவது அந்த பிரச்சனையை விலகி நின்று பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. இப்போ என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு ஒரு நிதானமும் அதை ஒரு தூரம் நின்று, ஓகே இது ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு, இதை நான் டீல் பண்ணணும் என்ற ஒரு மனநிலை வந்திருக்குது. ஓகே, தேங்க் யூ. கிருஷ்ணன் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. அன்மியூட் கொடுத்தாச்சு. ஓகே, ஐ திங்க் அவங்களுக்கு ஏதோ ட்ரபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். வேற மற்றவங்களும் கலந்துக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு வந்து பிரச்சனை வரும்போது தானே நம்மளுக்கு திருப்பி நமக்கு இந்த குழப்பம்லாம் வருது. ஸோ நம்ம அந்த இடத்துலேருந்து இங்கே எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றத நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, வந்தோடனே நம்ம அதாவது எப்படி அணுகணும் ஐடியலா அப்படின்னு நான் கேட்கல, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க. இது இது மூலயமா உங்க புரிதலை வந்து கூட புரிஞ்சிருக்கீங்க புரியல அப்படின்லாம் சொல்ல போறது இல்லை. பட் நம்ம நம்ம நாமளே ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்பேஸ் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான். ராணி சொல்லுங்க. முதல்ல வந்து ப்ராப்ளம் ஒன்றும் யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்ப வந்து தகுந்த பார்த்தனால அதுக்கு என்ன சொல்யூஷன் மாதிரி பார்க்கணும். முதல்ல அப்படியே டென்ஷன் ஆகி முதல்ல வந்து ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அப்படியே உள்ளுக்குள்ளேயே போட்டு என்ன எப்படி வந்துருச்சு எப்படி வந்துருச்சுன்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஏன் வந்து எதனால வந்து நம்ம நான் வந்து ஜூலை மாசம் கிளாஸ் அட்டன் பண்ணிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சரி இது ஏன் வந்தது எதனால வந்து அப்படின்னு நல்லா பொறுமையா பார்த்து இதுக்கு சொல்யூஷன் என்ன என்னதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு 4ஆம் தேதி ஒரு டியூ ஒன்று கட்டணும் அப்படின்னு, ஐயோ 4ஆம் தேதி நாளைக்கு வருது எப்படி அமௌண்ட் கட்டணும் என்ன மாதிரி போகணும்
அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, உள்ளுக்குள்ள ஒரு இதாகிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ 4ஆம் தேதி நாளைக்கு வருது, வேற எங்கே அமௌண்ட் வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும், எப்படி பண்ணணும், எப்படி கலெக்ட் பண்ணணும், அந்த ஒரு அதாவது உள்ளுக்குள்ள போகாம வெளிப்புறத்தை வந்து இப்போ பார்க்க நல்லா இருந்துச்சு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ கிருஷ்ணா. ஆ, ஓ, ராணி தான் பேசினதா? ஓகே, கிருஷ்ணன் இல்லைனா ஸ்ரீனிவாசன் சார் சொல்லுங்க. ஹலோ. ஆ, ஆ சொல்லுங்க சார். வணக்கங்க. ஆ, வணக்கம். வணக்கங்க. பிரச்சனை வந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ளார ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்து என்ன செய்ய முடியுமோ அது எப்பயும் போல ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி திங்க் பண்ணுவோமோ அந்த மாதிரி திங்க் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பார்க்கணுமே ஒழிய நம்ம ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சேன்னு முன்னெல்லாம் புலம்புவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி புலம்பாமல் என்ன என்ன நடக்கணுமோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கணுமோ அதை மட்டும் பண்ணோம்னாவே பிரச்சனை சால்வ் ஆயிரும். இந்த புரிதல் வந்ததுக்கு முன்னாடி பிரச்சனையே வராது அப்படின்றது தான் என்னுடைய பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருவோம் நாமளே. அதனால அந்த அந்த லெவலுக்கெல்லாம் வராமையே முன்னாடியே முடிச்சுக்குவோம் அப்படின்றது தான் ஒரு உண்மை. அது என்னுடைய ஐயாக்கு சந்திச்சதுக்கு முன்னாடி என்னுடைய அனுபவத்தில் இப்போ நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு. சாதாரணமா இருக்கிறவங்களால கண்டிப்பா ஹேண்டில் பண்ண முடியாது. நான் முன்ன மாதிரி இருந்தேன்னா ஒன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பேன், இல்லைனாக்க ஒரு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிருப்பேன். இன்னைக்கு கூட பெரிய பிரச்சனை ஒண்ணு, என்னுடைய அக்கௌண்டே லாக் பண்ணிட்டாங்க. முன்ன மாதிரி இருந்தா தூங்கவே மாட்டேன். ஐயோ என்னது இவ்வளவு பெரிய பிரச்சனை, இப்படி நம்ம ஷாப் நடத்த முடியும் அப்படின்லாம் இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்களா சரி ஓகேங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போய் இன்னைக்கு கிளியர் பண்ணி இன்னைக்கு லெட்டர் கையில் வாங்கிட்டேன். நாளைக்கு காலையில் ரிலீஸ் ஆயிரும். ஆனா முன்ன மாதிரி இருந்ததுன்னா நான் அவ்வளவுதான், என்ன ஆகியிருக்கு பண்ண எனக்கே தெரியாது. ஏன்னா ஒரு அந்த பயமும் நல்லதுக்கு தான், இப்படி வரக்கூடாது அப்படின்றது. அதுக்கு வந்து உள்ளற பயந்து பிரயோஜனம் இல்லை, அது வெளியில செயல்படுத்தினா மட்டும்தான் அதுக்கு உண்டான தீர்வுன்றது ஐயாவினுடைய புரிதலுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த புரிதல் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளமும் குறைஞ்சிரும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. உண்மை அதுதான் கூட. ஏன்னா நம்ம தெளிவா இருந்தோம்னாவே பிரச்சனையே வராது இல்லைங்களா. உள்ளார ஒண்ணும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னாவே அடுத்தது புறத்துல நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும். அந்த புறத்துல இருக்கிற செயல்பாடுகள் வந்து 100% நல்ல விதமாவே தான் இருக்கும். கெட்டது வந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், நல்லது வந்தாலும் ஓகே தான். கெட்டது வந்ததுன்னா அடுத்தது எப்படி நல்லது பண்றதுன்னு தான் யோசனை பண்ணுமே ஒழிய அதை ஃபீல் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டோம்னாவே ப்ராப்ளம் சால்வ்டு. ஓகே, நன்றி. ஓகேங்களா? இல்ல ஓகேங்களா? அதான், ஓகே ஓகே. தேங்க்யூ ஆ, தேங்க்யூங்க. தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வேற ஆரோக்கிய செல்வன் சார், மியூட் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் மேடம். ஆ, வணக்கம் சார். இன்னைக்கு காலையில வீட்டுல நடந்தது, நான் ஒரு 10 நாளா தான் நம்ம இவங்க லிங்க் கிடைச்சது ஒரு நண்பர் மூலியமா, அதுக்கப்புறம் ஐயாவுடைய யூடியூப் அந்த இதெல்லாம் ஒரு 10 நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 10 நாளா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். போன மீட்டிங் திங்கட்கிழமை வந்திருந்தேன். இன்னைக்கு வீட்டுல ஒரு சின்ன காலையில ஒரு இது நடந்தது. காலையில ஒரு 6:30 மணிக்கு நண்பர் ஒருத்தர் போன் அடிச்சாரு. போன் அடிச்சு நான் அவங்கள இன்னைக்கு பார்க்க வரேன், அவர் வெளியூர்ல இருந்து வர்றாரு, உங்களை நான் பார்க்க வரேன், மத்தியானம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்படியே மத்தியானம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு மத்தியானம் வீட்டுல சாப்பாடு கட்டி கொடுத்துருவாங்க என்னுடைய ஆபீஸ்க்கு போறதுக்கு. அப்ப என் ஒய்ஃப்ட்ட ஒரு 6:30 இருக்கும். அப்ப சொன்னேன் மத்தியானம் எனக்கு லஞ்ச் வேண்டாம், காலையில மட்டும் போதும், மத்தியானம் வேண்டாம் அப்படின்னா. ஏன் அப்படின்னாங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்டு ஒருத்தர் மதுரையில இருந்து வர்றாரு, அவரோட சேர்ந்து சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன். உடனே என் ஒய்ஃபு கண்டாலோட எல்லாம் சேராதீங்கன்னு சொல்லி சொல்றேன், அதெல்லாம் முடியாது, அந்த எல்லாம் வர சொல்லாதீங்க, நீங்க அப்புறம் அங்க போய் இருந்துகிட்டு அவரை இங்க தங்க சொல்லுவீங்க அப்படி இப்படின்னு ஒரு 5 நிமிஷம் பயங்கரமா கத்திட்டாங்க. நான் மத்த நேரமா இருந்து அவங்க கத்துனதை விட நான் ஒரு 1/2 மணி நேரம் பயங்கரமா கத்திருப்பேன். நீ என்ன சொல்றது என்னைய, அவன் என் ஃப்ரெண்டு, அவன் வர்றான், நீ என்ன சொல்றது, உன் சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிருப்பேன். இல்லைன்னா அவங்கள சத்தம் போட்டிருப்பேன், காலையிலையும் சாப்பிட்டுருக்க மாட்டேன், அவங்களும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, அவங்களும் ஆபீஸ் கிளம்புறவங்க, அவங்க மூடையும் கெடுத்து என் மூடையும் கெடுத்து போயிருப்பேன். நான் ஒண்ணுமே சொல்லல, ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிட்டு பேசாம இருந்தேன்.
சரி ரைட்டு, அவர் இனிமேல் எனக்கு மதியானம் நீ சாப்பாடு கட்டி கொடு, நான் வேணாம்னு சொல்லி சொல்லல. உனக்கு தெரியாம நான் கதை கீழே கொண்டு போய் கொட்டிட்டு சும்மா டிஃபன் பாக்ஸ் மட்டும் கொண்டு வந்தேன்னா உனக்கு என்ன தெரியும்? உங்ககிட்ட பொய் சொல்லக்கூடாது, ஒரு நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். சாப்பாடையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, உங்ககிட்டயும் உண்மையா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன். அவரை முன்னப்புனா உனக்கு தெரியாது, அவர் நல்லவர் கெட்டவரான்னு சொல்லி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லி, நான் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நான் நேர்மையா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அப்படியே ஒரு நிமிஷம் அவங்க யோசனை பண்ணாங்க. யோசனை பண்ணிட்டு சரி ரைட் உங்க இஷ்டம் அப்படின்ட்டு பேசாம போயிட்டாங்க. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, இதே மற்ற நேரங்களா இருந்தா நான் ஒரு அதை விட பயங்கரமா கத்தியிருப்பேன். நீ என்ன சொல்றது, என் ஃப்ரெண்டு வர்றாரு எனக்கு சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்ட்டு அந்த காலையில இருக்கிற அதுக்கப்புறம் இருக்கிற நேரங்களும் ரொம்ப வேஸ்ட் ஆயிருக்கும், காலையில சாப்பிட்ற டைமும் ரொம்ப வேஸ்ட் ஆயிருக்கும். இன்னைக்கு பூரா இந்த மீட் அந்த இது நடந்ததுதான், இன்னைக்கு ஈவினிங் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிப்பானே எனக்கு தெரியாது. சோ என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நடுவுல? இல்ல நான் அதை வந்து அவங்க சொன்னதை வந்து அதை மொத அவங்க ரைட் அவங்க பேசுறத மொத கேட்டுக்கிட்டேன் ரைட் ஓகே அப்படின்னு உண்மைய சொல்லுவோம். நான் இந்த மாதிரி சாப்பாடை கொண்டே கொட்டி இருந்தால் நீ என்ன பண்ண போ, உனக்கு என்ன தெரியும் என்ன பண்ண போற அப்படின்னு ஒரு நேர்மையா இருப்போம் அப்படின்னு சொல்லி. முன்னாடி வந்திருக்கா என்னன்னா எனக்கு தெரியாது. இப்ப வந்து இந்த மீட்டிங்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது, நீங்க வரும்போதே உங்க முகத்துல வந்து அப்படியே பயங்கர க்ளோ இருந்தது, ஒரே வெற்றி பெருமிதம் தான் இருக்கு. எஸ்பெஷலி டொமஸ்டிக் ஹோம் டெரிட்டரியில வந்து ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணிட்டோங்கும் போது வந்து ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது. இவ்வளவு நாள் வந்து அந்த மாதிரிதான் நடந்துகிட்டேன், இவ்வளவு நாள் வந்து நான் அந்த மாதிரிதான் நடந்துகிட்டேன். இப்ப வந்து அந்த அதையும் வந்து சரி உண்மையா இருப்போம், உண்மையை சொல்லுவோம், அவங்க என்ன வேணாலும் ரியாக்ட் பண்ணிட்டு போகட்டும், அதை ஏத்துக்கிறோம். நான் அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லா போயிடுச்சு இன்னைக்கு பூராமே. போயிட்டு வந்தோம், ஈவினிங் வந்தோம், ஒன்றும் இல்லை எதுவும் இல்லை, இப்போ டிஃபனா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனா மற்ற நேரங்களா இருந்தா அதுவே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு, பரவாயில்ல. ஓகே நன்றி, ஓகே தேங்க்யூ. பீஸ்ஃபுல்லாவே கண்டினியூ பண்ணுங்க. கிருஷ்ணன் எப்பயாவது பேசுறீங்களா இல்லையா என்ன மேட்ரு உங்களோட, அன்மியூட் பண்ணி பாருங்க. மேடம் கேக்குது சார், கொஞ்சம் பிரேக் ஆகி வருது, பேசுங்க. ஆ பேசுங்க. ஓகே மேடம், வந்து இந்த புரிதலுக்கு முன்னால பிரச்சனைனா பிரச்சனையோட நாம மூழ்கி இருவோங்க. அது கொடுக்குற பயமோ டிப்ரெஷனோ அதுலயே மூழ்கி நம்ம செயல் வந்து ஒரு இன்ச் நடக்க முடியாதுங்க, நகர்ந்தவே மாட்டோம். ஏன்னா அதுலயே போராடி 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 செயல்படாதனால பிரச்சனையும் சால்வ் ஆகாது, அது எச்சா டிப்ரெஷன் ஆகு, நம்மளுக்கு எச்சா பிரச்சனை தான் ஆகு. ஆனா இந்த புரிதல் வந்து என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா, நம்ம வந்து அகமா புறமான்னு பிரிச்சு பாக்குறோம். அகத்துல நம்ம ஒண்ணுமே இல்லை எப்படி இருந்தாலும் ஓகேன்னு விட்டுடுறோம், புறத்துல செயல். அந்த செயல் படும்போது மட்டும்தான் ஒரு டம்ளர் தண்ணினாலுமே இங்கிருந்து நாம எடுத்து வச்சா மட்டும்தான் அக்கட மாற்றம் அது புறத்தை பொறுத்தளவு எதுவுமே நடக்காதுங்க. அப்படியிலே இருக்கும் செயல் நடக்கல பிரச்சனையும் சால்வ் ஆகு, அகத்துல போராடாததுனால வாழ்க்கை வந்து ஸ்மூத்தா போகும். இது புரிதல் நடந்தா மட்டும் நடக்கும் மேடம். நன்றி நன்றி, தேங்க்ஸ். அழகா சொல்லுங்க. வேற யாராவது? வேற யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? ஒரு பிரச்சனைய எப்படி அப்ரோச் பண்றீங்க, எப்படி அப்ரோச் பண்ண எப்படி பண்ணணும்னு கேட்கல, எப்படி நீங்க நடைமுறையில இப்ப ப்ராக்டிக்கலா எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யுது இல்லையா? சோ பிரச்சனை வருது, சோ வரும்போது எப்படி அதை வந்து அப்ரோச் பண்றீங்க? ஏன்னா சம்டைம்ஸ் அந்த பிரச்சனையை நம்மளால வந்து ஹேண்டில் பண்ண முடியாம தான் வந்து நம்ம திருப்பியும் எங்க போறோம்னா, நம்ம புரிஞ்சுக்கிட்டது சரியா இல்லையாங்கிற ஒரு டவுட் நம்மளுக்கு வருது இல்லையா? சோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது அது எப்படி இப்போ எப்படி அப்ரோச் பண்ணிட்டு இருக்கீங்க? சோ இந்த 35 பேர்ல ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த புரிதல் என்னங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். சோ ஒண்ணு ஒண்ணு புரிதலே புரியலன்னு அர்த்தம் இல்ல, பிரச்சனையே வரலன்னு அர்த்தம் இல்ல, மைக் ஒர்க் ஆகலன்னு அர்த்தம், என்ன அர்த்தம்? பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பிரகாஷ் சொல்லுங்க.
மேடம், நான் லாஸ்ட் வீக் வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவை மறுபடியுமே பார்த்தேன் டியூஸ்டே. பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்க சொன்ன தப்பு, நான் பண்ண தப்பு என்னன்னு புரிஞ்சு. நான் வந்து இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் என்னோட கவலையெல்லாம் சரியாயிரும், நான் வந்து நல்லாவே இருப்பேன் அப்படின்னு அந்த எல்லாமே போயிடுங்க. அந்த எதிர்பார்ப்பு தான் வந்து திரும்ப திரும்ப அதே குழப்பத்திலே கொண்டு போயிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுது அந்த டியூஸ்டே. அது எப்போ புரிஞ்சுதோ அப்போ மனசு அப்படிதான் இருக்கும், நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்கிற அந்த ஒரு புரிஞ்சோன்னு அப்படியே செம ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. எல்லா முயற்சி கைவிட்டோடனே ஒரு எல்லாருமே சொல்றாங்களா அப்படின்னு நமக்கு செம பீஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அந்த டியூஸ்டே மத்தியானம் தான் நான் ஃபீல் பண்ணேன். அப்போலேருந்து ஒரு வாரம் வந்து எனக்கு உண்மையிலே நல்லா இருக்கு. எனக்கு லாஸ்ட் வீக் நான் உங்ககிட்ட கேட்ட டவுட் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. வந்து ஒரு பிரச்சனை நான் எப்படி கிளியர் பண்ணணும்னா, பிரச்சனை என்ன வந்தாலும் ஏதோ ஒரு எமோஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதை நம்ம கண்டுக்காம நம்ம வெளியில என்ன அதுக்கு சொல்யூஷனோ அதை நம்ம பண்ணணும், அதுதான் பண்ணணும். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலி அவங்க பிரகாஷ் வந்து ஒரு முக்கியமான ஒரு பகிர்தல் வந்து இங்க பதிவு பண்ணியிருக்காங்க, அது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் சீட்டுன்னு சொல்லுவோம் நாங்க கோச்சிங்ல வந்து, அதாவது நமக்கு கரெக்டோ தப்போ அது நம்மளுக்குள்ளேயே தயங்கி தயங்கி வச்சுட்டு இருக்காம போட்டு உடைச்சு நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அது அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து இது வந்து எவ்வளவு தேவை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம செயல் மூலமா தான் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து நம்ம உணர்த்த முடியும். நம்ம மைண்ட்ல நினைச்சிட்டே இருக்கிறதுனால எதுவுமே இருக்க போறதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது தயக்கம் இல்லாம ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும். பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுதுதான் நம்மளுக்கே அந்த லைவா இன்ட்ராக்ட் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து நடக்கும். அதை நம்ம என்னதான் அடுத்தவங்க சொல்லி நம்ம கேட்டுட்டு இருந்தாலுமே கூட கண்டிப்பா அதுலயும் ஒரு எஃபெக்ட் இருக்கும். பட் நம்மளே லைவா பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கான ஒரு விஷயங்கள் வந்து ஓபன் அப் ஆகும். அதுக்கடுத்து என்னன்னா, அதுக்கு இப்ப நம்ம லைவா பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்ம அவங்க சொல்றதை கேட்கிறோம், நம்ம சொல்றது இது பண்றோம், அப்ப நம்ம வேற எதையோ யோசிக்காம ப்ரெசண்டா இருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த வீடியோ திருப்பி போய் அவங்க போட்டு கேட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்பதான் அது ஒரு மூணாவது நபரா என்ன இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, பிரகாஷ் என்ன சொன்னாங்க, நான் என்ன சொன்னேன், இல்ல மத்தவங்க என்ன சொன்னாங்கங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல திருப்பி அதை அவரு ரிஃப்ளெக்டிவா அதை திருப்பியும் கவனிச்சிருக்காரு. அந்த ப்ராசஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க எங்கெல்லாம் லைவா அந்த மாதிரி முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு 100 points வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது வெளிவர்ற விஷயங்களை திருப்பி ரிஃப்ளெக்டிவா எடுத்து என்ன அப்படிங்கிறத இன்னொரு முறை அதை உள்வாங்கும் பொழுது அது இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அதுதான் அவர் வந்து பண்ணியிருக்காரு. இட்ஸ் எ வெரி குட் அந்த அந்த ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ஸ்பேஸ். அப்பதான் வந்து நமக்கு அது ரெஜிஸ்டர் ஆகும், அப்பதான் அது அந்த கன்ஃபர்மேஷனுக்கும் போகும். ஸோ அது அது வந்து ஒரு முக்கியமான ஒரு லேர்னிங்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ். அப்படிதான் நம்ம பிரெயின் வந்து எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் ஆகும் நம்ம எந்த விஷயத்த வந்து இது பண்ணாலுமே. அண்ட் இப்ப நீங்க ஸோ அது அது வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் இன்னொன்னு வந்து இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வந்து எனக்கு வந்து ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, இதுவாயிருக்கு, இந்த மாதிரி இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன், அப்போ இப்படி இருக்கு அப்படிங்கிறதுனால எனக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறீங்க. இப்போ இதே மாதிரி திருப்பியும் வேணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாதான் திருப்பி அந்த அந்த இதுதான் நடந்துட்டு இருக்குங்கிறது புரியும். ஸோ இப்போ வந்து இதர்வே இதுதான் இதுதான் மேட்ரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு அது கிளியர் ஆயிருக்கு. ஓகே, ஷாம் சொல்லுங்க. ஹலோ, கேக்குதா? ஆ ஆ சொல்லுங்க. ஓகே, நான் வந்து ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸாக தான் வந்து ஐயாவோட புரிதல் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஒரு 25-30 இயர்ஸ் பேக் வந்து ஒரு பெரிய க்ரௌடில் வந்து நான் பேச வேண்டியிருந்தது. அப்போ வந்து நான் என்னால் வந்து ஒரு ரிட்டன் மெசேஜே கூட என்னால் கன்வே பண்ண முடியல. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டு, அதில் வந்து நான் தான் ஒரு கோஆர்டினேட்டர். பட் என்னால் வந்து அந்த ஒரு ஒரு தயக்கம் அல்லது ஒரு ஷைனஸ் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. அதே மாதிரி இன்னொரு இன்னொரு ஈவெண்ட் வந்தது ரீசெண்டாக.
அதை வந்து நான் நல்ல டாக்குமெண்ட் பண்ணியிருந்தேன். இந்த புரிதல் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்னால் வந்து எதை கன்வே பண்ணணுமோ அதை நான் வந்து என்னால் அழகாக அதே க்ரௌடில் வந்து பெரிய க்ரௌடில் என்னால் கன்வே பண்ண முடிஞ்சது. அது அது ஒரு ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறது வந்து நம்ம ரியாக்ட் பண்ண பிறகு எனக்கு தெரியுது. அது தெரிஞ்ச உடனே வந்து அதை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒய்ஃபோட இல்லை ஒரு ஆர்கியூமெண்ட் போகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு தப்பான விஷயத்த பேசிட்டோம் அப்படிங்கிறது பேசின பிறகு தான் தெரியுது. தெரிஞ்ச உடனே வந்து ஓகே இது வந்து நம்ம வந்து இனிமே நம்ம இப்போ ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத, அதாவது அந்த சரௌண்டிங்ஸுக்கு அது அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம எது பெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்து அந்த காம் டவுன் ஆகி இதை விட்டுறணும். அதே மாதிரி அந்த மனசில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு வெஞ்சன்ஸ் மாதிரி கொஞ்ச நாள் இருப்போம்ல, அதெல்லாம் நான் நிப்பாட்டிட்டேன். ஒன்றும் இல்லை, இது வந்து இது இது யதார்த்தம் தான். அதே மாதிரி ஒரு 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 ஹோல் டே வந்து நம்ம பிஸியாக இருப்போம், அப்போ வந்து மைண்ட் வந்து ரொம்பவும் டயர்டா, அதாவது ஏகப்பட்ட இது நமக்கு இருக்கே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறப்போ வந்து இது யதார்த்தம் தான். இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் இதுதான், இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், நல்லா தான் இருக்கு, நல்லா தான் போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த புரிதல் மூலமா எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இது வந்து எல்லா நேரமும் நமக்கு கிரீன் லைட் விட போறது இல்லை, ரெட் லைட் வரும், கிரீன் லைட் வரும், நம்ம அதெல்லாம் தாண்டி போறது வந்து எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு. அதாவது பெருசா ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல, இதுதான் யதார்த்தம் அப்படிங்கறது எனக்கு இது புரிய வச்சிருக்கு. தேங்க்ஸ். அதுதானே பெருசு. ஓகே, ஆ நன்றி ஈஷா. சுப்ரமணி சொல்லுங்க. மேடம், அகத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம சேஃப்டிக்கு ஒண்ணும் இல்ல, வெளியே எதனா பிரச்சனைனா நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். ஒரு தெளிவு சரி. இப்ப எல்லாருமே ரொம்ப அழகா தெளிவா ஷேர் பண்ணீங்க. இப்போ இப்போ என்னோட இன்சைட்ஸும் நான் சொல்றேன், அது உங்களுக்கு வந்து எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு பிரச்சனை வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு பதட்டமா வருது, எனக்கு பயமா இருக்கு, அல்லது ஒரு மாதிரி மன அழுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அவங்க கேட்கும் போதே என்ன கேக்குறாங்க? யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? இது ஒரு டிஸ்கஷன் தான், சோ ஃபீல் ஃப்ரீ டு பார்ட்டிசிபேட். ஆ சொல்லுங்க பிரகாஷ். அவங்க வந்து மனம் பதட்டமா இருக்கு, கவலையா இருக்குன்னு சொல்றாங்க, அது போகணும்னு சொல்லி கேக்குறாங்க. போகணும்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, வேற அது சரியாகணும், சரியாகணும். ஆ சொல்லுங்க ரியல் மீ. அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க மேம், அது ஏதோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதனால அது போக்குறதுக்கு என்ன பண்ணுவோம் அவங்க தேடுறாங்க, அது ஒரு சொல்யூஷனை தேடுறாங்க. ஸோ வரக்கூடாது, அது அது போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேற இப்போ நம்ம ஒரு ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு பிரச்சனை வருது, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்க, யாருன்னே தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வர்றாங்க. நாகராஜ் சொல்லுங்க. நாகராஜ் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. அந்த சிச்சுவேஷன், அந்த பதட்டத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியறதில்ல. அது எப்படி, என்னதான் புரிதல் இருந்தாலும் ஒரு பதட்டம் ஒரு பயம் வந்துட்டா அப்போ வந்து இந்த புரிதல் வந்து மறந்து போயிடுது. அந்த டைமுக்கு எப்படி இது பண்றதுன்னு தெரிய, எப்படி நம்ம என்ன எதுல ஃபோக்கஸ் பண்ணோம்னு தெரியறது இல்ல. அப்போ அந்த ஹார்ட் பீட் படபடன்னு இருக்கிறது, அதுதான் வந்து நம்மளுக்கு பெருசா தெரியுமே தவிர, இந்த எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம், அகம் புறம் இதெல்லாம் மறந்து போயிடுது. திரும்ப பிகினிங்ல இருந்து இது பண்ற மாதிரி இருக்கு. அது வராம இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்படி ஹேண்டில் பண்ணலன்னு தெரியலங்கிறத விட அது வராம இருந்துட்டா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் மோஸ்ட்லி இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம தேங்க்யூ. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, யாருன்னே தெரியல, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உள்ள வந்துட்டாங்க. இப்போ இப்போ கதவு திறந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே வந்துட்டாங்க.
இப்போ கண்டிப்பா நம்ம வந்து அவங்களை எதிர்கொள்றது அப்படின்னா என்ன, அவங்களை எதிர்கொள்றதுன்னா முதல்ல வந்து அவங்க யாரு என்ன, அல்லது அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தானே வந்து நம்ம அவங்க கிட்ட வந்து இன்ட்ராக்ஷனை ஆரம்பிப்போம். இப்போ நம்ம ஃபேஸ் பண்றது ஒரு ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்றோம், ஒரு ப்ராப்ளமை வந்து ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே அதை சால்வ் பண்ணணும்னு கூட நினைக்க வேண்டாம். அதை ஹேண்டில் பண்றது எப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு வாட்டி புது புது பிரச்சனையா வருது இல்லையா, நம்மளுக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம பிறக்கல. ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும்னு கூட, ஏன்னா சால்வ் பண்ண முடியிற பிரச்சனையா சால்வ் பண்ண முடியாத பிரச்சனையான்னு நம்மளுக்கு உண்மையிலே தெரியாது. நமக்கு ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா, எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறது கூட நமக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ சால்வ் பண்றதுக்கு முன்னாடி, ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னதான் நம்ம பண்ணணும்னா, ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல அக்னாலஜ் பண்ணணும். அக்னாலஜ் பண்றது அப்படின்னா நம்ம ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து எதிர்கொள்ளணும். ஸோ ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றது தான் வந்து முத முதல்ல உள்ள ஒரு ஸ்டெப்பே. இப்போ நம்ம வந்து எதிர்கொள்றதுனாலே வந்து பிரச்சனையை சால்வ் பண்றது, பிரச்சனை இல்லாம இருக்கிறது, பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம உடனே நம்ம நம்ம நிறைய வந்து நம்ம வந்து அதை வந்து தப்பா இன்டர்பிரிட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு பிரச்சனைய எதிர்கொள்றது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதிர்கொள்றது அப்படின்னா சால்வ் பண்ணணுங்கிறது கிடையாது, ஹேண்டில் பண்ணணுங்கிறது கிடையாது. எதிர்கொள்ளுதல் அப்படின்னா என்ன? ஆ சொல்லுங்க ஸ்ரீனிவாசன் சார். ஹலோ. ஆ பிரச்சனை வந்துருச்சுன்னு தெரியுது. அந்த பிரச்சனைய வந்து ஆமா வந்துருச்சு அப்படின்னு நாம நினைச்சோம்னாவே அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வும் நம்மளுக்கே வந்துடும். ஓகே, அது அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். பிரச்சனைய எதிர்கொள்றதுன்னா என்ன அப்படிங்கறது வந்து இப்ப நீங்க சொன்னீங்க, ஆமா பிரச்சனை வந்திருக்குங்கறத தெரிஞ்சின்றது அக்செப்ட் பண்ணோம்னாவே போதும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம நம்மள நாய் துரத்துது அப்படின்னா நாம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா துரத்திக்கிட்டே இருக்கும், நின்னோம்னாவே அது 10 ஸ்டெப் பின்னாடி போய் வந்து ஓடி. நீங்க வந்து நீங்க அதை எப்படி சொல்றீங்க, அந்த பிரச்சனைய நாம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னோம்னாவே அதுக்கு உண்டான சொல்யூஷனே இமிடியேட்டாவே நம்மளுக்கு வந்துடும். ஆனா பிரச்சனை வந்துருச்சுன்ற அகத்துல வந்து அந்த போராட்டம் இருந்துட்டு இருந்ததுன்னா சொல்லித்தனும் கிடையாது, ஒரு ஒரு பதட்டமாவே தான் இருப்போம். அம்மா வந்துருச்சு ஒண்ணு இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம சொல்யூஷனுக்கு இப்ப போக வேண்டாம், என்ன பண்ணா சால்வ் அது வேண்டாம். சோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எனக்கு பதட்டம் வருது, அல்லது அவன் குடைச்சல் கொடுக்குறாங்க, இல்ல பிசினஸ்ல ஒரு, இப்ப உங்க அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு. ஆமா அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு, முதல்ல அதை ஃபேஸ் பண்ணணும். அப்ப அந்த ஃபேஸ் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஒரு பிரச்சனை வந்திருக்குங்கிறது நமக்கு நமக்கு வந்து ஒரு புரியுது. அதாவது நமக்கு அந்த பிரச்சனை வந்துருக்க கூடாது, இந்த அக்கௌண்ட் லாக் ஆயிருக்க கூடாது, அவன் யாரு நம்மளோட இது பண்றது, இது என்ன பண்றது, அது என்ன பண்றதுன்னெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா இருக்கலாம். பட் ஃபேஸ் பண்றது அப்படின்னாலே எந்த பாயிண்ட்டுக்கு வந்திருந்தா ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா, அது ஆமா அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு அப்படிங்கிறத முதல்ல அது அது அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எதிர்கொள்ளுது. ஓகே, இப்போ நம்ம ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றோம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கும்போது இதுதான் நடக்குது. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம முக்காவாசி பேரு நம்மளோட கேள்விகள்லாம் எப்படி இருக்குன்னா, எனக்கு பயமாவே இருக்கு, பயம் வராம எப்படி இருக்கிறது, எனக்கு வந்து ரொம்ப பதட்டமா இருக்கு, இந்த பதட்டம் வராம எப்படி இருக்குது. இப்போ ஷாம் சொன்னாங்கல்ல, ஒரு ஒரு பெரிய குரூப்ல வந்து நான் பேசும்போது என்னால பேசவே முடியாது. ஸோ இதுல வந்து எதிர்கொள்ளுதல்லாம் என்ன? சுப்பிரமணி சொல்லுங்க, இப்போ அந்த எக்ஸாம்பிள்ல எதிர்கொள்றது அப்படின்னா என்ன? மேடம் அக்செப்டன்ஸ் அதான் சார், அந்த அந்த ப்ராப்ளம் எக்ஸாம்பிள்ல எதிர்கொள்ளுதல்னா என்ன? நம்மள நம்ம கிட்ட எதுவும் இல்ல,
நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்றத இல்லை சார், நம்மளால எதுவும் செய்ய முடியாது. இல்ல இப்ப அவங்க ஒரு கூட்டத்துல பேசி ஆகணும், அவங்க அங்க போய் நின்னு பேச ட்ரை பண்ணும்போது அவங்களால பேச முடியல. அப்போ இது ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைய எதிர்கொள்றதுன்னா என்ன? சரி, இந்த பிரச்சனையை எதிர்கொள்றது அப்படின்னா மாலினி சொல்லுங்க. அது இந்த மாதிரி ஒரு தயக்கம் இருக்குது பேசறதுக்குன்றது உணர்றது, நம்ம ரியலைஸ் பண்றது. ஓகே, வெரி குட். சோ இப்ப வந்து முதல்ல எனக்கு ஒரு கூட்டத்து நடுவுல எனக்கு நின்னு பேசுறது எனக்கு வரல, பிரச்சனையா இருக்கு அல்லது தயக்கமா இருக்கு, அதாவது அது அதுல வந்து ப்ராப்ளம் இருக்கு, அது எனக்கு தயக்கமா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல வந்து இது ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரி என்னால பேச முடியல அப்படிங்கிறத எதிர்கொள்றதுன்னா என்னன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கு எனக்கு அப்படிங்கறதுதான். இப்ப எடுத்த உடனே பப்ளிக் ஸ்பீக்கிங் எப்படி வந்து பண்றது, எப்படி வந்து இதை சால்வ் பண்றது, எப்படி இது பண்றதுன்னு நம்ம உடனே வந்து நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா டூல்ஸ், டெக்னிக்ஸ், பிராக்டிஸ், அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாமே அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். பட் அதுக்கு பதிலா ஒரு பிரச்சனையை புரிஞ்சுக்கிறது, எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறத கோரா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையா இருந்தாலுமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 4 பேருக்கு முன்னாடி பேசுறது தயக்கமா இருக்கு அப்படிங்கிறத நான் முதல்ல வந்து அக்னாலஜ் பண்றேன், எனக்கு அது ப்ராப்ளமா தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்துதான் அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போகணும். ஓகே, இப்போ நம்ம சப்போஸ் இந்த புரிதல் வரல அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம்னா, இங்க இந்த பிரச்சனையா இருக்கு, இப்போ ஒரு கஸ்டமர் வர்றாங்க, அவங்க ஏதோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, ஏதோ ரீஃபண்ட் கேட்குறாங்க, வாட் எவர் இட் இஸ். இப்போ ஓகே, ரீஃபண்ட் கேட்டுட்டாங்க, பெரிய சேல்ஸ் நடந்ததுன்னு நினைச்சோம், பட் இப்போ அவங்க அதை கேன்சல் பண்ணணும்ன்றாங்க, ரீஃபண்ட் கேட்குறாங்க. அப்போ அங்க வந்து எதிர்கொள்ளுதல்லாம் என்னன்னா, ஆமா அவங்க ரீஃபண்ட் கேட்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல அந்த அந்த இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்றது. அக்செப்ட் பண்றது வந்து அப்ரூவல் கிடையாது, நம்ம எடுத்தோடனே ரீஃபண்ட் கொடுக்க போறது இல்ல. பட் அவங்க கேக்குறத வந்து நம்ம முரண்பட்டுக்கிட்டே இல்லாம இதுதான் ஓகே இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம கான்ஃபிடன்ட் பண்றோம். இப்ப அடுத்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்கு உடனே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது இதை என்ன பண்றது, அதை என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பரப்புறன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப நம்ம இந்த புரிதல் வந்த பிறகு நம்ம எப்படி இதை ஒரு அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க சொன்னாங்க இல்லையா கிருஷ்ணன்னா, அவங்க சொன்னாங்க இப்போ ஒரு ஒரு பிரச்சனை வந்து அகம் சார்ந்த பிரச்சனையா, புறம் சார்ந்த பிரச்சனையா, இல்ல அகமும் புறமும் கலந்த பிரச்சனையா அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். நான் சொல்றது வந்து உண்மையிலே ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அப்போ முதல்ல அதை எதிர்கொள்ளணும். இது வந்தே இருக்கக்கூடாதுன்னு சண்டை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 மாசம், அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அதை எதிர்கொள்ளவே ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். அந்த 6 மாசமும் வேஸ்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ப்ராப்ளம் வரும்போதே சரி ஓகே இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கும்போது, அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா, இது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா, அகமும் புறமும் கலந்த விஷயமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்கள இப்போ அந்த ஸ்டேஜ்ல வந்து போய் பேசும்போது என்னால பேச முடியல அப்படிங்கிறத எடுத்துட்டோம், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து அவங்களுக்குள்ள உள்ள தயக்கம் அந்த மாதிரி. இப்போ வந்து இது வந்து மேபி எனக்கு ஏதோ ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு, அதுவா இருக்கு, அப்ப எனக்கு இந்த மாதிரி பதட்டம் வரக்கூடாது, செய்யக்கூடாது அப்படிங்கிற மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, நான் இவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கேன் ஆனா என்னால பேச முடியலன்னா என்ன நினைப்பாங்க, நான் சொதப்பிட்டா என்ன நினைப்பாங்க, நான் தப்பா பேசிட்டா என்ன நினைப்பாங்க, இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளை அழுத்துறது வந்து அகம் சார்ந்தது. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் செஷன் வந்து கோஆர்டினேட் பண்ணி பண்ண வேண்டியது அவரோட விருப்பம் மட்டும் இல்ல, அவரோட வேலையாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க சேல்ஸ்ல இருக்கீங்க, ஒரு ஜாப்ல இருக்கீங்க, கார்பரேட்ல இருக்கீங்க, நீங்க கண்டிப்பா ஒரு பிரசன்டேஷன் பண்ணிதான் ஆகணும். அப்போ அந்த இடத்துல வந்து அது உண்மையிலே வந்து ஒரு புறம் சார்ந்த ஒரு விஷயமும் கூட. சோ அகத்துல என்ன புறத்துல என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, இது புறம் சார்ந்த விஷயமா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இப்ப எல்லாரும் சொன்னாங்க இல்லையா ஓகே அடுத்து நம்ம செய்யறது என்ன, என்ன பண்ணணும் அப்படிங்கிற செயல்ல போயிடுறோம்.
இப்போ அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல எதிர்கொள்ளணும், எதிர்கொண்ட பிறகு அதை எதுவுமே செய்யணும்னு நினைக்கல அப்படின்னா அங்க பிரச்சனை சால்வ்டு. இப்ப அகத்துல வந்து நம்ம எதிர்கொள்ளவே இல்லைன்னா அந்த அந்த பிரச்சனையை நம்ம இன்னும் ஃபேஸ் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து அதை கான்ஃபிடன்ட் பண்றோம், அதுக்கப்புறம் வந்து இது ஒண்ணுமே நம்ம மாத்த முடியாது, மாத்தவும் தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது, சும்மா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அகத்துல உள்ள போர்ஷன் சால்வ் ஆயிடுது. புறத்துல உள்ளதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதிர்கொண்டுட்டோம் அதுவே சால்வ் ஆயிடும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, அவர் சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி இங்க இருந்து கூட அங்க போகாது, நம்ம தான் பண்ணணும், செயல் அங்க நடக்கணும். சோ முதல்ல எதிர்கொள்ளுதல், அதுக்கப்புறம் சும்மா இருத்தல் வந்து அக பிரச்சனைகளை அதுவே சால்வ் பண்ணிடும். இப்போ புற பிரச்சனைகளா இருந்தா எதிர்கொள்ளுதல், அதுக்கடுத்து என்ன செயல் அங்க நடக்கணும், இப்பதான் வந்து அதை ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன திறமை தேவைப்படுதா, இல்ல நம்ம வேற நபர்களுடைய ஹெல்ப் தேவைப்படுதா, இல்ல ஃபினான்சியலா ஏதாவது ஒரு இது தேவைப்படுதா, இல்ல நம்ம உட்காந்து ஏதாவது யோசிக்கணுமா, ஏதாவது புது ஐடியாஸ் தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி செயல்ல இறங்கணும். இப்போ செயல்ல இறங்கல அப்படின்னா புறத்துல உள்ளது சால்வ் ஆகாது. ஓகே, இப்போ அகமும் புறமும் கலந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னா, இப்போ தொடர் பிரச்சனையா இருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ வாட் எவர் இட் இஸ் அது தொடர் பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது, நம்ம இப்போ ஒரு பாஸ் ஒரு ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு பாஸ் கிட்ட ஒர்க் பண்றோம், நம்மளுக்கு வந்து அது கான்ஸ்டண்டா நம்ம என்னதான் இது பண்ணாலும் திருப்பி திருப்பியும் அது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, ஓகே முதல்ல எதிர்கொள்றோம், இப்படிதான் என்னோட பாஸ், இதுதான் பிரச்சனை. ஓகே இப்போ அகம் சார்ந்த அதுக்கு எனக்கு டென்ஷன் ஆகுது, எரிச்சல் ஆகுது, இவரோட என்னால ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம எதிர்கொண்டுட்டு அதுல ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்கிறத இந்த புரிதல் மூலமா புரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்கும்போது அகத்துல இருந்து விடுபட்டுறோம். இப்ப புறத்துல வந்து என்ன பண்ணனாலுமே இது திருப்பி திருப்பி பேக் ஃபயர் ஆகுது, ஆனா நம்ம பண்ண வேண்டியதை பண்ணணும். இப்ப 100%ல் 1% தான் நம்மளுக்கு ஸ்கோப் இருக்கு, நம்ம வேலையை மட்டும்தான் பண்ணணும், அது மட்டும்தான் முடியும் அப்படிங்கும் பொழுது அந்த 1%-ஐ வந்து நம்ம கையில எடுத்துக்கிட்டு 99%-ஐ நம்ம டோட்டல் மைண்டோ அல்லது கடவுளோ ஏதாவது ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு ஒரு சரியாதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேர்ல அந்த லோடை இறக்கி வச்சிடணும். அங்கதான் வந்து இந்த தொடர் பிரச்சனைகள்ல வந்து டோட்டல் மைண்டோ அல்லது வந்து இந்த நம்ம என்ன நம்பிக்கை வச்சிருக்கோமோ அந்த ஒரு யூனிவர்சல் சோர்ஸ் மேலேயோ வாட் எவர் இட் இஸ் அதுல வந்து, இல்ல வாழ்க்கை மேல நம்பிக்கை இருந்தாலே போதும், அதை இறக்கி வச்சுட்டு இந்த 1% ஸ்கோப் மட்டும்தான் நம்மளோட ஸ்கோப்புங்கிறதுல தெளிவா இருந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ அப்படி ஃபேஸ் பண்ணும்போது எவ்ரிடேயும் அதுல அகம் அகம் பார்ட் வரும், புறம் பார்ட் வரும், எகெயின் அந்த அகத்தை வந்து நம்ம எதிர்கொண்டுட்டு அதுல ஒன்றும் பண்றதுக்கு இல்லைங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அக பிரச்சனைகள் சால்வ் ஆயிடுது. ஸோ இப்போ இந்த 3 விதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அகம் சார்ந்தது, அகம் அகம் சார்ந்தது, புறம் சார்ந்தது, அகமும் புறமும் கலந்த மாதிரி உள்ளது. ஸோ இப்போ இந்த முதல்ல எதிர்கொள்ளணும், அதுக்கப்புறம் இதுதான் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ எடுத்த உடனே நம்ம எது இப்போ ஒரு பிரச்சனை வருது, இப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு பதட்டம் வருது, அந்த சமயத்துல எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, என்னால யோசிக்க முடியல, என்னால இப்படிலாம் இது பண்ண முடியல, பரவாயில்ல. அப்போ நம்ம பதட்டத்துல பேசிடுறோம், ரியாக்ட் பண்ணிடுறோம்னா பரவாயில்ல. அடுத்து ஒரு முறை திருப்பியும் அது வரும்பொழுது, சரி ஒரு பிரச்சனைனா இவ்வளவுதான் மேட்ரு இதுதான் அப்படிங்கறத இது பண்ணும் பொழுதுதான், இப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கலர் கலரா நம்ம சொல்யூஷன் தேவைப்படுறது வந்து புறத்துல மட்டும்தான். நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஷயத்துல நல்லா செய்யணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பர்ட்ஸ் ஏதாவது இன்புட்ஸ் கேட்டுக்கலாம், அல்லது அதுல உள்ள சீனியர்ஸ் யார்கிட்டயாவது கேட்டுக்கலாம், அல்லது இப்போ வந்து வீட்டுல சம்பந்தமான ஒரு விஷயங்கள் அப்படின்னா நம்ம எல்டர்ஸ் கிட்ட ஏதாவது கேட்டுக்கலாம், இல்ல வேற ஒரு விஷயம் அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கலாம். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா உள்ளது வந்து புறத்துல உள்ள வேலைகள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ஸ்பீக்கிங் இதுலயே கூட இப்போ அகத்தை விட்டுட்டு நம்ம பேசினாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது நல்லா வருது. இப்ப அதையும் இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னா அது சார்ந்தது, ஓகே இவங்க இவங்க சொல்றது எனக்கு பிடிக்குது, அவங்க சொல்றது பிடிக்குது,
அவங்க ஸ்டைல் பிடிக்குது, ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அப்சர்வ் பண்ணி நம்ம அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்றதோ செய்யறதோ பண்ணலாம். நம்ம புறத்துல நம்ம ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு நம்ம அதை மாதிரி நம்ம வந்து நம்ம அந்த வழியில போறது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆனா அகத்துல வந்து நமக்கு என்ன விதமான ரோல் மாடலோ தேவையில்லை, நமக்கு நாம தான், நாம எப்படி இருக்கிறோமோ அது ஓகே. நம்ம வந்து யார மாதிரியுமே இருக்க தேவையில்லை. இப்ப வந்து பிரகாஷ் வந்து ஸ்ரீனிவாசன் மாதிரி இருக்க தேவையில்லை, ஸ்ரீனிவாசர் ஆரோக்கிய செல்வன் மாதிரி இருக்க தேவையில்லை, அவர் வந்து ரேமன் மாதிரி இருக்க தேவையில்லை, ரேமன் மாதிரி நான் இருக்க தேவையில்லை அகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா புறத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்ககிட்ட ஏதோ ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, நீங்க நல்லது ஏதோ ஒண்ணு சொல்றீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து இப்படிதான் சால்வ் பண்ணணுங்கும் போது இதுல மெயினா நான் சொல்ல வர்றது என்னன்னா, எப்போ நம்ம ஒரு பிரச்சனை வந்த உடனே அது இல்லாம போயிடணும், அதுல இருந்து தப்பிக்கணும், அது வராம இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு டிமாண்டா இருக்குது அப்படின்னாலே நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சரியா புரிஞ்சுக்கலங்கிறத விட நம்ம அந்த அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளவே இல்லைன்னு அர்த்தம். அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளல அப்படின்னாலே நமக்கு புரியலன்னு அர்த்தம். எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு மேடம், தாட்டு திங்கிங் எல்லாமே புரிஞ்சிச்சு, ஆனா எனக்கு இந்த மாதிரி வர்றதை வந்து நான் வந்து வராம இருக்கணும் அப்படிங்கும் போதே அங்க வந்து நம்ம எதிர்கொள்ளவே இல்லை, அதுல இருந்து எஸ்கேப் ஆகுற மைண்ட் செட் தான் நம்மளுக்கு இருக்கு. ஓகே பிரபாத் சொல்லுங்க. ஹலோ மேடம் கேக்குதுங்களா? கேக்குது சார் சொல்லுங்க. மேடம் ஆக்சுவலா நீங்க ஐயா வந்து புரிதல் கொடுத்துருக்காரு, அகத்தளவுல செய்யற கொண்ணு இல்லை புறத்துல செய்யறதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க அதை வந்து கன்ஃபர்மேஷனுக்காக சொல்றீங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. என்ன ரெண்டாவது ஸ்டெப்பா கேக்குதுங்க மேடம்? ஹலோ, அதான் நீங்க ரெண்டாவது ஸ்டெப்பா அதை நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறோம், அதாவது புரிஞ்சது எனக்கே புரிஞ்சிருச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். மூணாவது ஸ்டெப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை முடிச்சுக்கங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம அதுல ஏதாவது ஓகே நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன், அப்போ அது முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நான் அதாவது ஆக்ஷன்ல இறங்கட்டுமா அப்படின்னு கேட்டாலே அந்த அந்த இடமே முடிஞ்சிருச்சு, நீங்க அதுக்குள்ள போய்க்க வேண்டியதுல வேணா புரிதல வேணா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாமே தவிர மத்தபடிக்கு அதுல பண்றக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். கரெக்டுங்களா? புரிதல ஸ்ட்ராங் எல்லாம் பண்ண வேண்டாம், அது ஒரே புரிதல் தான், ஒரே ஒரே புரிதல். அந்த ஹோமியோபதியில ஓகே அதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹோமியோபதியில எல்லாம் மெடிசன் கொடுப்பாங்கல்ல 30cc 60cc அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, அது ஒரே ஒரே புரிதல் தான், ஒரே ஸ்ட்ரெங்த் தான், ஒரே டோசேஜ் தான். ஓகே நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்கு, அது பாட்டுக்கு வருது போகுது வருது போகுது, நெகட்டிவோ பாசிட்டிவோ அது பாட்டுக்கு ஃப்ளோவா போயிட்டு இருக்கு. இப்ப நான் போயிட்டு அதுல ஏதாவது ஆக்ஷன் பண்றேன் அப்படின்னு அந்த ஃப்ளோல கை வச்சாதான் சுழற்சி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த சுழற்சிக்கு காரணம் நான் தான், கரெக்டுங்களா? அப்ப நான் அந்த புரிதலுக்குள்ள நான் போய் இறங்கி ஏதாவது பண்ணா மட்டும்தான் அது டிஸ்டர்ப் ஆகும், இல்லைன்னா அது பாட்டு ஃப்ளோல போயிட்டேதான் இருக்கும். ஓகே ஓகே இப்படிதான் இருக்கு இல்லைங்களா? அப்ப ஐயா ஒரு புரிதல் கொடுத்துருக்காரு, இப்ப நீங்க வந்து சொல்றீங்க அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக நீங்க அதீத முயற்சி எடுக்கிறீங்க. ஓகே நான் அது எனக்கு அது புரியுது, நல்லா புரியுது, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். மேற்கொண்டு நான் ஏதாவது நான் போய் ஆக்ஷன்ல இறங்கினாதான் அந்த புரிதல் கெட்டு போகும், அது வரைக்கும் அந்த புரிதல் தெளிவா அந்த ஃப்ளோ போயிட்டே தான் இருக்கும். ஸோ அப்ப இது மூணு மாடல் தான் இருக்கு, ஒன்னு புரிதல் இருக்கு, ஒன்னு கன்ஃபர்மேஷன் இருக்கு, அதோட முடிச்சுக்கிறது. நான் ஆக்ஷன்ல அதுக்குள்ள இறங்காம இருக்கணும், அது பாட்டு அந்த ஃப்ளோ போயிட்டு இருக்கும், நானா போய் உள்ள கை வைக்காம இருக்கணும். ஸோ மூணு தான் இருக்கு. இது வந்து ஐயா வந்து ஞானத்துக்காகவும் மனதினுடைய இதுக்காகவும் ஐயா கொடுத்துருக்காரு இந்த புரிதல. இதே மாதிரி இதே மாடலை இப்போ எனக்கு ஒருத்தர் வேற ஒரு ஃபைனான்சியல் மேட்டருக்காக ஒரு புரிதல் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, 80-20 ஒரு மாடல் கொடுக்குறாருன்னு வச்சுக்கிங்க, அவர் எனக்கு அந்த புரிதல் கொடுத்துருவாரு. அவர் எனக்கு அந்த புரிதல் கொடுத்துட்றாரு, அப்போ நான் அதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன் நான் அதில் அந்த புரிதலில், ஓகே இது செயல்படும் அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த புரிதலில் நான் ஆக்ஷனில் இறங்கணுமா இல்ல நான் ஆக்ஷன்ல இறங்குறது அந்த புரிதலை பிரச்சனை பண்ணிடுமா?
ஓகே, புறம் சம்பந்தமா நீங்க வந்து லேர்ன் பண்ணது பரிட்டோ பிரின்சிபல், 20% விஷயம்தான் 80% ரிசல்ட் கொடுக்கும். சோ இது இது நீங்க முதல்ல வந்து என்னங்கறத வந்து சரியா உள்வாங்கிட்டு அது உள்வாங்கணுமா இல்லையான்னா கன்ஃபர்மேஷன்லாம் நீங்க இன்டெலக்சுவலா பண்ண முடியாது, அது வேஸ்ட். உடனே நீங்க ஆக்ஷன்ல இறங்கணும். ஆக்ஷன் தான் மொமெண்டம் கொடுக்கும், கிளாரிட்டி கொடுக்கும். நீங்க உட்கார்ந்து தெளிவா இப்போ 10 எக்ஸாம்பிளை வச்சு பிரிச்சு மேஞ்சு அந்த பிரின்சிபலை வந்து இன்டெலக்சுவலா நீங்க எவ்வளவு வேணாலும் புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க, அழகா. ஆனா அதனால உங்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காது. அது அடு இப்போ நீங்க அவ்வளோ 10 எக்ஸாம்பிளையும் உட்கார்ந்து பிரிச்சு மேஞ்சு புரிஞ்சுக்காம ஒரு ஒரு வாட்டி அவங்க சொன்னதை புரிஞ்ச உடனேயே புறத்தை பொறுத்த வரைக்கும் உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அறகுறையா புரிஞ்சா கூட பரவாயில்ல, உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதுல என்ன சொல்றாங்க, 80% ஆனது நம்ம செய்யற விஷயம் எல்லாம் வேஸ்ட் தான், 20% முக்கியமான விஷயங்களை பண்ணாலே 80% ரிசல்ட் கிடைக்க போதுங்கும் போது, ஓகே இப்ப என்னோட 20% என்ன அப்படிங்கறத உங்களுக்கு வந்து உங்களுக்கு சரியா கூட தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஏதோ தெரிஞ்ச அளவு உங்களுக்கு அந்த நாலேஜ் எடுத்து உடனே ஆக்ஷனா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த ஆக்ஷன்ல இருந்து வர்றதுதான் இன்னும் உங்களுக்கு பில்ட் ஆகி அந்த நாலேஜ் இன்னும் டெவலப் ஆகும் உங்களுக்கு வந்து அதுல. அதுதான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஒரு அந் அதை வந்து நீங்க அதை கன்ஃபர்மேஷன் அப்படிலாம் சொல்லி தேவையில்லை, அதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ண லாஸ் அது. ஸோ அதுல வந்து நீங்க உங்களுக்கு நம்மளுக்கு புரிஞ்சிச்சா இல்லையாங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம்லாம் பண்ணிக்க தேவையில்லை. உங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்க ஒரு வெளியில வந்து ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம், புறத்தை பொறுத்த வரைக்கும் உடனே செயல்படுத்துதல், தப்போ சரியோ யோசிச்சுட்டே இல்லாம உடனே செயல்படுத்த உங்களுக்கு அதுலேருந்து வர்ற கிளாரிட்டி வந்து லைக் அமேசிங்கா இருக்கும். நீங்க அடுத்து வந்து இப்ப அவர் வந்து வெறுமனே செமினார் கூட கொடுத்துட்டு இருந்திருக்கலாம், அடுத்த வருஷமா அவர் அதே செமினார் தான் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு, ஆனா நீங்க அதை உண்மையிலே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா யூஆர் லிவிங் தட் ஃபேக்ட். அங்கதான் ப்ராக்டிஸ் தேவை, ஆக்ஷன் தேவை, ஆக்ஷன் தான் கிளாரிட்டி அங்க. ஸோ அங்க வந்து நீங்க உட்காந்து இன்டலெக்சுவலா பிரிச்சு மேயணுங்கிற அவசியமே இல்லை, நீங்க எடுத்த உடனே யூ கேன் ரன் வித் இட். அதுதான் உங்களுக்கு இட் வில் கிவ் யூ மோர் கிளாரிட்டி. அகத்தை பொறுத்த வரைக்கும் தான் இது. ஓகே, இப்ப அகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம வந்து திருப்பி அகத்துக்குள்ள நுழையிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்கோப் கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு மற்றவங்களாம் வரும்பொழுது நம்மளுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஒரு ப்ளீஸிங்காக இல்லை, நம்ம வந்து நம்ம மைண்ட் வந்து ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை நம்ம வந்து கொஞ்சம் வேற மாதிரி ஒரு உள்ள வந்து நம்ம இப்படி ஃபீல் பண்ணா நல்லா இருக்கும், அப்படி ஃபீல் பண்ணா நல்லா இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரே வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கும் நம்ம மைண்டு அப்படின்னு ஏதோ ஒரு ஃப்ளேவர்ல உள்ள ஒரு வேலை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அகத்துல ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அங்க ப்ராப்ளம் தான். ஏன்னா திருப்பி அகத்தை நோக்கி திரும்பிடுறோம், திருப்பி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துடுறோம், இருக்கிற ஒன்ன வந்து நம்ம நெகேட் பண்ணிடுறோம், வேற ஒண்ணு வேணுங்கிறது முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிடுறோம். அப்ப நமக்கே தெரியாம திருப்பியும் அங்க ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ அகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கோப்பையுமே விட்டுடலாம், அந்த ப்ரெசண்டா இருக்கிறது, ப்ரெசன்ட்ல இருக்கிறது, இதுவா இருக்கிறது, ப்ரெசன்ட்ல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர் கலரா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா குட்டி குட்டியா பெருசு பெருசா எப்படியா இருந்தாலும் அங்க ஒரு ஸ்கோப்பை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அங்க அங்க நம்ம இதுவாயிட்டோம்னு தான் அர்த்தம், டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டோம்னு அர்த்தம். பரவாயில்ல எப்ப தெரியுதோ அப்ப திருப்பி வெளியில வந்துருங்க. பட் புறத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உட்கார்ந்து யோசிச்சு யோசிச்சு நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியாது. அதுல வந்து திங்க் பண்ணி கிளாரிட்டி ஆகுறத விட செயல் வந்து கிளாரிட்டி கொடுக்கும். அங்க ஆக்ஷன் தான், அங்க பேசிக் புரிஞ்சாலே போதும். அண்ட் அதுதான் டிஃபரன்ஸ். இப்ப நம்மளுக்கு டேலண்ட் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஃபுல்லா அதுல வந்து பயங்கர ஸ்காலரா இருக்குன்னு கூட தேவையில்லை. உங்களுக்கு அந்த ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சுல அந்த பெரிட்டோ, அதை கம்ப்ளீட்டா திருப்பி திருப்பி எல்லாத்துலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. உங்க க்ளாசெட்ல போய் உள்ள க்ளோத்ஸ் பாத்தீங்கன்னா கூட 2080 நடக்கும், உங்க வீட்டுல உள்ள புக்ஸ பாத்தீங்கன்னா 2080, ஸ்லிப்பர்ஸ பாத்தீங்க, எல்லா இடத்துலயுமே அந்த இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்க புட் இட் டு ஆக்ஷன், அதுலதான் வந்து அது வந்து உங்களுக்கு என்ன சொல்றது அதோட ரிசல்ட் அங்கதான் வரும். அங்க ஆக்ஷன் டிலே பண்ணவே பண்ணாது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ அரவிந்த், சொல்லுங்க.
ஹாய் மேம். ஹாய். ஸோ இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் மேம். இப்போ நம்ம நீங்க முன்னாடி நடந்த செஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க, இப்போ அந்த புரிதல்ன்றது வந்து நம்மளோட புரிதலாக இருக்கணும், மற்றவங்க சொன்ன அந்த கான்செப்டை வந்து நம்ம அப்படியே தியரட்டிக்கலாக பிலீவ் பண்ணி அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறதை விட அதை வந்து நம்மளாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு ரைட்டான அப்ரோச் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ ஒரு ஒரு தடவையும் எனக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ ப்ராப்ளம் வரும்போது, லைக் ஆங்ஸைட்டியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் வரும்போது, அப்போ வந்து நான் அந்த புரிதலை அப்ளை பண்ணி பார்த்து, ஸோ அதுக்கப்புறம் ஓகே இந்த இடத்துல இது ஒர்க் ஆகுது, ஸோ அதனால நான் வந்து கோயிங் ஃபார்வர்ட் இதை வந்து நான் ஹேண்டில் பண்ண தேவையில்லை அகத்தில், லைக் இது இதுக்கு உண்டான புறத்துல வந்து என்னோட ஃபோக்கஸ் இருந்தா மட்டுமே போதும், லைக் அகத்தளவுல நான் எதுவும் பண்ண வேண்டியது இல்லைன்றது நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் ஆனா நீங்க இன்னொரு விஷயமும் சொன்னீங்க, ஒரு தடவை நமக்கு புரிஞ்சா புரிஞ்சது தான், ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து திரும்ப போய் அதை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரியே சொன்னீங்க. ஸோ இப்போ இந்த இந்த ரெண்டு இதுல எப்படி மேம் இதை எடுத்துக்கிறது? இது கான்ஃப்ளிக்டிங் இல்ல. நான் வந்து இப்போ நம்ம ஒரு இது நம்ம ஒரு விஷயத்த வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அகத்தளவுல இப்போ ஜேகேயோட வாழ்க்கை கதையோ அல்லது இப்ப எத்தனை பேருக்கு அந்த ஸ்டோரி தெரியும், ஜேகே லைஃப்ல ரமணர் லைஃப்ல ஹேண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, உங்களுக்கு அந்த அந்த ஸ்டோரி தெரியுமா? இப்போ அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு இந்த ஞானம்ங்கிறது கிடைச்சது அப்படின்னு. ஓகே, இப்போ அவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து எப்படி இது கிராக் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போ அவங்க வந்து அவங்க படிச்ச அவங்களுக்கு தெரிஞ்ச பக்தி முறையிலையோ வேற விதமான தியானங்களாலேயோ அல்லது வந்து வேற உள்ள சக்திகள் மூலமா அந்த குறி சொல்றது அது இது பண்றது அந்த மாதிரி மூலமாவோ அது மூலமாவோ இது மூலமா எது மூலமாவுமே அவங்க வந்து அந்த இக்கட்டுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கல, விருப்பப்படல. இப்ப ரமணருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு இறக்க போற மாதிரி மரண பயம் வருது. அவர் வந்து இந்த மரண பயத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நினைக்கல, எப்படி வந்து அதை நம்ம வந்து அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்லாம் அவர் நினைக்கல. முதல்ல எதிர்கொள்றாரு அது, மரண பயத்தை அப்படியே ஏத்துக்கிறாரு. இப்போ ஜேகே பார்த்தோம்னா ஆல்ரெடி அவருக்கு நிறைய தியானம் அது இது எல்லாமே அவர் எக்ஸ்பர்ட், நிறைய எக்கச்சக்கமான அனுபவங்கள் வச்சிருக்காரு. அது போக பல தெய்வீக கூறிகள்லாம் சொல்லி அவர் பிரதர் வந்து இருக்க போறாரு அவரோட அப்படிங்கிற மாதிரி சொன்ன பிறகுதான் அவர் அந்த டிராவலே வந்து எடுத்துக்கிட்டு வர்றாரு. அவர் நடுக்கடல்ல இருக்கும்போது அவருக்கு அந்த டெலிகிராம் வருது அவரு உடம்பு சரியில்லைன்னு. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அவங்க போலாமா வேணாமான்னு யோசிக்கும் போதே அவர் இறந்து போயிட்டாருன்ற ஒரு செய்தி வருது. இப்போ அந்த இடத்துல அவர் ஆல்ரெடி இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டாரு, இந்த பல இதுல எல்லாம் குறி கேட்டுதான் அது இருக்கும்னு சொல்லி அவர் இருப்பாரு, நித்யா இருப்பாருன்னு சொல்லி இருந்தாங்க அவரோட தம்பி. பட் ஃபேக்ட் என்ன, இறந்து போயிட்டாரு அவர், இறந்து போயிட்டாரு, அதுதான் ரியாலிட்டி. அப்போ அவர் ஆல்ரெடி வந்து தியானங்களோ இந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே இருந்து இது பண்ணும் பொழுது அவர் வந்து அந்த இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட அப்படியே ஃபேக்டா எடுத்து ஏத்துக்கிறாரு. ஏன்னா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எதுக்குமே சக்தி இல்லைன்னு அவருக்கு ஆல்ரெடி கிளியரா தெரியுது. அப்போ அந்த எதிர்கொள்ளும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அகம் சார்ந்த பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரிசால்வ் ஆயிடுது. அது ஏன் ரிசால்வ் ஆகுது? ஏன்னா அங்கதான் வந்து இது என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். நம்ம அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதன் கூட முரண்பட்டு அதை மாத்தணும்னு நினைக்கிறது, அதை வந்து ஏதோ ரிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறது, நம்ம திருப்பி திருப்பி அதை ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கிறது தான் இங்க பிரச்சனைய கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த புரிதல். ஸோ நம்ம எதிர்கொண்டாலே நம்ம புரிதல் நம்ம சரியா புரிஞ்சிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதிர்கொள்றோம், அதுலேயும் தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கல. இதுதான் இருக்கு, இதுதான் ஃபேக்ட். அதுக்கப்புறம் நம்ம அதோட சும்மா இருந்துடுறோம்.
அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா ரிசால்வ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா இதுதான். இப்போ இத நீ உங்களோட புரிதலா நீங்க ஏத்துக்கணும். இப்போ அது வந்து புத்தருக்கோ ரமணருக்கோ அல்லது வந்து ஜேகேக்கோ வேற யாரும் வந்து இப்ப மத்த விஷயம் மாதிரி சொல்லி யார் மூலியமாவோ தெரியல, அவங்களுக்கே புரிஞ்சது. சோ இப்போ நமக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகுதான் இதுக்கு போ தேவையில்லை, பட் இதுதான் அண்டர்லைன், இதுதான் நடக்குது அப்படிங்கறத ஐயா புரிதல் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ மீதி 50% கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்கும் பொழுது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரமணரா இருக்கட்டும் ஜேகேயா இருக்கட்டும் யாருமே சொல்லல இப்ப இந்த புரிதலை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல. ஏன் அவங்களுக்கு எல்லாம் கன்ஃபர்மேஷன்னு ஒண்ணு தேவையில்லை அப்படின்னா ஆல்ரெடி அவங்க எல்லா விஷயம் மூலயமும் கன்ஃபார்ம் ஆகிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. ஜேகேக்கெல்லாம் சலிப்பு தட்டிருச்சு, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டே இருக்கு, ஆனா நமக்கு புரிய வேண்டியது இன்னும் அந்த அடைய வேண்டிய இது இல்லையே, இன்னும் அது சரியா இல்லையே அப்படிங்கிறது தெரியுது அவருக்கு. ஸோ ஆல்ரெடி அவங்க அந்த அந்த எல்லா இதையும் பண்ணிட்டு நிக்கிறதுனால அதுக்கு மேல எங்கேயுமே போக முடியலங்கும் பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதோட முடிச்சுக்கிட்டுறாங்க. இப்ப நம்மளுக்கெல்லாம் என்னன்னா ஒரு ஒரு ஈஸியா வந்து ஐயா வந்து சிம்பிளிஃபைடா சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனா நமக்கு வந்து இந்த கன்ஃபர்மேஷனுங்கிறது ஏன் தேவைப்படுது அப்படின்னா நம்ம இப்ப அவங்கள மாதிரி எல்லா இடத்துக்கும் டிரைவ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு நம்ம வந்து வந்திருக்க மாட்டோம் நம்ம எல்லாருமே. ஸோ சப்போஸ் இது வேற ஒரு விஷயம் மூலயமா நம்மளுக்கு இந்த இது வந்து கிளாரிஃபை ஆச்சுன்னா பெட்டரா தானே இருக்கும். நம்மளுக்கு இந்த ஒரு மாதிரி மனசு வந்து இவ்வளோ கசமசான்னு இல்லாமல் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் ரிஃபைண்டாக இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஞ்சோண்டு நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்ததுன்னா கூட நம்ம உள்ள அகத்து பக்கம் திரும்பிடுவோம். அதனால தான் இந்த ஒரே வழி என்னன்னா இதுதான் ஃபேக்டு அப்படிங்கிறது ஐயா சொல்றத நம்ம புரிஞ்சுக்கிறது, மீதி வந்து நம்ம நம்மளாவே நம்ம மனசனுடைய ஃபங்க்ஷனை வச்சு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. அதனாலதான் நாமளே வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், நாமளே புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட புரிதலை மாத்தினாதான் இது கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத சொல்றோம். ஸோ நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நீங்க வந்து கேட்டீங்க இப்போ ஒவ்வொரு மாட்டையும் இதை அப்ளை பண்ணணுமானா, அந்த மாதிரி அப்ளை பண்ணணும்னு சொல்லல. எப்பெல்லாம் வந்து நம்ம புரிதல் மேல திருப்பி சந்தேகப்பட்டு திருப்பி அகத்துக்குள்ள திரும்புறோம், நம்ம ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியாமலோ எதிர்கொள்ளாமலோ தடுமாறும் பொழுது தானே. அதுக்காக வேண்டி நான் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு பிரச்சனை வரும் பொழுதே நம்ம மைண்ட் செட் வந்து நம்ம அதுலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறோம், அதுலேருந்து ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலே நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம எப்போ வந்து அதை ஃபேஸ் பண்ண ரெடி ஆயிட்டோம், எனக்கு அதை ஹேண்டில் பண்றது எப்படின்னு தெரியாது, எப்படி சால்வ் பண்ணணும் கூட தெரியாது, பட் தட்ஸ் ஓகே. ஆனா நான் எதிர்கொள்ள எப்போ நான் வந்து துணிவேன் அப்படின்னா இந்த பக்கத்தை முடிச்சுக்கிட்டாதான் நான் என்னால எதிர்கொள்ளக்கூடிய எபிலிட்டியே வரும். அப்போ அந்த இடத்துல நம்ம அந்த மார்க்கராட்டம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் எப்பெல்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி வருதே, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வருது, எப்படி வெளியே வருது அப்படின்னா நம்ம வெளியே வரணும்னு போராடுறதுதான் நம்மள அதுக்குள்ளே வச்சிருக்கு. ஓகே, சோ புரிதலை சந்தேகப்பட தேவையில்லை. நீங்க அது அந்த புரிதலை நம்ம எப்படி அதை வந்து நம்ம அதை கிளியரா கிளாரிஃபை பண்ணிக்கணுங்கிறத நம்மளோட புரிதலை மாத்துறதுங்கிறத மட்டும் நீங்க டைம் எடுத்துக்கிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல முடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏன் பிரச்சனை வருது வந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ரூட்லயே போக மாட்டோம். ஓகே, சோ அது ஒரு இன்னும் ஒரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க மேம் பழைய இதுல. சோ பார்த்தோம்னா இப்ப எனக்கு இப்ப இது வந்து ரெட் கலர் அப்படின்னா அதுதான் ரெட் கலர், நான் வந்து வேற ஒரு கலரை போய் இதுதான் ரெட்டுன்னு நான் வந்து அந்த இடத்துல நான் இது பண்ண மாட்டேன். சோ நம்ம புரிதலும் வந்து அந்த மாதிரிதான், நமக்கு வந்து ஒன்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் வந்து நம்ம மைண்ட் வந்து ஆப்வியஸா அந்த பக்கம் திரும்பினாலும் ஓகே திரும்பினாலும் பரவாயில்ல இதுதான் வந்து புரிதல்ட்டு நம்ம முடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. சோ இப்ப நான் இன்கேஸ் அந்த மாதிரி திரும்பும்போது எனக்கு ஒரு லைட்டா ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ் வருது. சோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணுமோ, இன்னும் ஏதோ சம்திங் வந்து மிஸ் பண்றேன் அப்படின்றது. சோ அப்ப அந்த இடத்த எப்படி மேம் நான் ஹேண்டில் பண்றது? அரவிந்துக்கு கில்ட் கான்சியஸ் வருது அவ்வளவுதான், அது இன்னும் நல்லா புரிஞ்சா அது வந்து அந்த பக்கமே திரும்பாம இருப்போம் அப்படிலாம் கிடையாது. ஓகே, இது வந்து பிராக்டிஸ் மூலமா நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகுறது அப்படி எல்லாம் கிடையாது,
அது உங்களுக்கே தெரியாம நீங்க திரும்பிடுறீங்க. அதுக்கப்புறம் ஐயோ திரும்பிட்டோம்னு ஃபீல் பண்றோம். திரும்புறதும் ஓகே, அதுக்கப்புறம் கில்ட்டி ஆகுறதும் ஓகே, பட் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது இல்ல, அதுக்கப்புறம் அங்க பண்றதுக்கு ஒண்ணும் வேலை இல்லை. சோ வாட், ஓகே நீங்க பாட்டுக்கும் அடுத்து உங்க வேலை என்னவோ இருந்தா பாக்க போங்க, அவ்வளவுதான். ஓகே மேம், ஷூர் ஷூர், தேங்க் யூ. எல்லாருக்குமே அது இருக்கும் அரவிந்த், நம்மளை மறந்து அது ஒரு ஹேபிச்சுவலா இருக்கும் சில சமயம். சோ ஓகே, ஆனா நான் லிட்ரலா ஃபீல் பண்றேன் மேம். இத முன்னாடி பாத்தீங்கன்னா லைக் ஒரு ஒரு சில தாட்ஸ் வந்து எனக்கு அப்படியே கண்டினியூஸா இதாயிட்டே இருக்கும், ரன் ஆயிட்டே இருக்கும், என்னால அடுத்து அதுல இருந்து வெளியில வர முடியாது. பட் இந்த புரிதலுக்கு அப்புறம் அதோட இன்டென்சிட்டி எல்லாம் கம்மியாகுது, ஃபுல்லாவே முன்னாடி இருந்ததை விட அது இதாயிடுச்சு. பட் இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு இது வந்து இதுதான், லைக் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம எகெயின் வந்து இந்த மாதிரி ஒரு தாட் வரும்போது நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணா, ஸோ வில் தட் இம்பாக்ட் மை அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற மாதிரி தான் இருந்தது. பட் இப்ப புரியுது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ங்கறத ஏதோ ஒரு பொருள் மாதிரி வச்சு அத பாதுகாக்கறதுல உங்க வேலை கிடையாது. ஓகேயா? அந்த গিলட்ங்கறதும் அது ஒரு தாட், ஒரு ஃபீலிங் தான். தட்ஸ் ஓகே, அதுவா தான் வந்து வருது. அது அதுல வந்து உங்களுக்கு பொறுப்பே கிடையாது. இப்போ உங்களுக்கு அது ஃப்ரீ ஆயிடுச்சு, முன்ன மாதிரி இல்லைன்னுலாம் சொல்றீங்க. பட் நான் என்ன சொல்றேன், இப்ப திருப்பியுமே நீங்க ரொம்ப நாள் போராடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு 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 இது வந்துருச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. இட் டசன்ட் மீன் உங்க புரிதல் வந்து தப்போ, அல்லது வந்து நீங்க நீங்க வந்து எதையோ ஒன்னு இது பண்ணிக்கலன்னு அர்த்தம் இல்லை. நீங்க வந்து இதுதான், அதை ஏன் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, அது வந்தாலும் வரலன்னாலும் அங்க நம்மளுக்கு வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் புரிதல் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே மேம், ஷூர் ஷூர். ரிசல்ட் வச்சு வச்சு நம்ம வெரிஃபை பண்ணிட்டு இருக்க கூடாது. எக்ஸாக்ட்லி, அதுதான் அதுதான் மேம் நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால தான் என்னால இது பண்ண முடியல. அவ்வளவுதான், அங்கதான் அதுதான். ஓகே மேம், ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ. ஷூர். இப்போ பிரகாஷ் உங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி பிரபாத் சொன்னாங்க இல்லையா, 2018 பரீட்டோ பிரின்சிபல். அதாவது அது என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையும் 20% செயல்பாடு தான் 80% ரிசல்ட்டை கொடுக்கும். மற்ற மீதி 80% நம்ம ஒரு நாளையில செய்யறது எல்லாமே 20% ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஸோ அந்த 80% செய்யறது எல்லாமே வந்து வேஸ்ட் தான். ஸோ அந்த நமக்கு அந்த ப்ரையாரிட்டைஸ்டா முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்றாங்க இல்லையா ஐயா, அந்த 20% கொடுத்தாலே நமக்கு 80% ரிசல்ட் வந்துடும். இது வந்து நம்ம இப்போ நம்ம வீட்டில் புடவைகள்லாம் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம திருப்பி திருப்பி ஒரு 20% இருக்கிற விஷயத்தை தான் நம்ம திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு மரத்தில் வந்து பூ பூக்குது அப்படின்னா, ஒரு 20% உள்ள சில பிரான்ச்சஸில் தான் அந்த 80% ஆன அந்த இது வந்து வரும், அவுட்புட் வரும். ஸோ அது ஒரு பிரின்சிபல் நம்ம வந்து ப்ரையாரிட்டைசேஷனுக்காக புறத்தில் அப்ளை பண்ணுறது. இப்போ ஐயா சொல்ற விஷயம் வந்து 99.999% நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, அகத்துல வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னாலே புறமே 0.0001% தான் இருக்கு. பெரிட்டோவை விட இது பவர்ஃபுல். லைஃபோட அந்த அந்த நம்மளோட முக்கியத்துவமே நான் அகத்தை எடுத்துட்டு போராடுறதுனால தான் நம்ம வந்து அவ்வளோ விஷயங்களும் நம்ம தூக்கி சமக்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்த டைம் எடுத்து சரியா புரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 99.99999% வந்து நம்மளுக்கு வந்து நம்ம தெரிய வேண்டியதை தெரிஞ்சுக்கிட்டோம். மீதி அந்த 0.0001% வந்து புறத்துல உள்ள ஸ்கோப். அதையுமே என்ன சொல்றாங்கன்னா, முடிஞ்சதை பண்ணுவோம், முடியாததை டோட்டல் மைண்ட் கிட்ட கொடுத்துட்டு நம்ம இப்ப உள்ளதை மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ லைஃபே வந்து ஒரு மாதிரி பயங்கர சிம்பிளிஃபைட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனாலதான் ஞானம் புரிஞ்ச பிறகுதான், ஞானம்னா என்னன்னு புரிஞ்ச பிறகுதான் நம்ம ஆக்சுவலா இன்ஃபேக்ட் லைஃபே வாழ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி. ஸோ அந்த அந்த பரீட்டோ பிரின்சிபலோட இப்ப நம்ம லேண்ட் ஆகி இந்த ஐயா பகவத் பாதையில நம்ம புரிஞ்சிருக்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல், வெரி வெரி என்ன சொல்றது, வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து நம்ம சரியான ஒரு டைம் அண்ட் எஃபர்ட் எடுத்து புரிஞ்சிட்டு புரிஞ்சதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணவோ இது பண்ணவோ தேவையில்லை. ஓகே, பிரகாஷ் சொல்லுங்க. மேடம், இப்ப மனசுல நம்ம என்ன வந்தாலும் அதுக்கு நம்ம
அதை வந்து நம்ம இன்டர்ஃபியர் பண்ணி எதுவும் சரிப்படுத்த வேண்டாம். இப்போ வந்து ஒரு செயல் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணா, இப்போ வெளியில போகணும்னு ஒரு முடிவு பண்ணா, அந்த தாட்டுக்கு நான் முடிவு அந்த தாட்டுக்கு நம்ம வெளியில போகணும்னு அந்த தாட்டுக்கு நான் வெளியில போகலான்னு முடிவு பண்றேன், டக்குன்னு அது வேண்டாங்கிற தாட்டு வரங்காட்டி நான் அதுக்கும் அதையும் யோசிச்சுட்டு நான் வெளியில போக மாட்டேன். அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இந்த ரெண்டாவது தாட் ஏன் வருது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு அதுதான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்ண, நான் மனசுல நான் எந்த இன்டர்ஃபரன்ஸுமே பண்ணாதங்காட்டி ஒரு செயல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றேன். அந்த செயல் பண்ணிட்டு இருக்கும் போது அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தாட் வந்ததுன்னா அதையும் நான் கையில எடுத்துட்டு விட்டுறேன். இப்ப இதுக்கு நான் என்ன பண்றது? ஓகே, இப்போ நம்ம மனசு வந்து எப்படி செயல்படுதுங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, மனசு வந்து நம்ம கூகுள்ல வந்து ஒரு சர்ச் போட்டோம்னா 10 ஆப்ஷன் கொடுக்குது இல்லையா, 10 இல்ல ஒரு 5 பேஜ் 10 பேஜ் கூட வரும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை காமிச்சு 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 அது அது வந்து கடகட கடகடான்னு நீங்க ஒரு வெளியில போகணும் அப்படிங்கறத எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி உங்களோட இதெல்லாம் எல்லா இதோட கம்பேர் பண்ணி கடகடன்னு அது பயங்கர எக்ஸைட்டடா இதை பண்ண அதை பண்ண அதை பண்ண இதை பண்ணுன்னு ஒரு வேக வேகமா ஆப்ஷன் சொல்லுதுன்னா உங்க மைண்டு சூப்பர் ஹெல்த்தியான மைண்டு, மனசு அது அப்படிதான் வேலை செய்யும். இப்போ அறிவு அல்லது புத்தி அப்படிங்கிற எலிமெண்ட் என்னன்னா, ஏன் 10 ஆப்ஷன் கொடுக்குற, எனக்கு ஆப்ஷன் கொடுத்தாலே தலை வலிக்குது அப்படின்னு சொல்லாம, ஓகே இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கா நம்மளுக்கு, சரி இதுல என்ன நமக்கு வேணும், இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல என்ன நமக்கு வேணும், என்ன பண்ண முடியும்னு பிரகாஷ் வந்து ஒரு இதை டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அதுதான் அறிவு. அறிவு வந்து ஒன்னதான் செலக்ட் பண்ணணும். இப்போ அறிவு ஒன்ன செலக்ட் பண்ணிட்ட பிறகு மனசு வந்து ஓ அறிவு செலக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இருக்காது. ஓ இது புறம் சார்ந்ததுன்னு வச்சுக்கோம். இப்ப நீங்க அடுத்து ஒரு செயல் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. இப்போ இங்க இருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா நீங்க ஓகே அந்த நண்பரை சந்திக்கணும்னு போறீங்க. இப்போ போயிட்டு இருக்கும் போதே ஐயோ வேண்டாம் அவனை போய் இப்ப ஏன் பாக்குறாது, தேவையில்லாத பிரச்சனை, திருப்பி ஏதாவது ஆயிட போகுது இதை போயிடு. ஸோ இப்ப இந்த அறிவு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மனசு வந்து எக்ஸைட் ஆகி 10 விஷயம் காமிக்குது இல்ல, உடனே அறிவு வந்து அந்த முடிவெடுக்க தேவையில்லை. நீங்க வந்து யோசிச்சு டைம் எடுத்துக்கிட்டு ஒன்ன பிக் பண்ணலாம். ஆனா அந்த பிக் பண்ண பிறகு மனசு வந்து ஆஃப் ஆகாது. மனசு ஹெல்த்தியா இருந்தா என்ன பண்ணும்னா, ஓ அவன் டிசைட் பண்ணிட்டான், அப்போ நம்ம அவன் டிசைட் பண்ணதுக்கு அப்படியே சப்போர்ட்டிவாவே கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் இன்புட் கொடுக்காது. அது கொஞ்ச நேரத்துக்கு திருப்பி திருப்பி என்ன பண்ணும், ஏய் நீ போறியா, ஷோரா போறியா, நீ போனா பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நீ போனா உனக்கு நல்லது நடக்கும் அப்படி இப்படின்னு சப்போர்ட்டிவாவும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல வந்து நீங்க மைண்ட் வந்து உன் வேலை முடிஞ்சிருச்சு, ஆப்ஷன் கொடுக்கறதோட முடிஞ்சு, இனிமே எனக்கு இது தேவையில்லை அப்படிங்கறதோட நீங்க மைண்ட மைண்ட் பண்ண தேவையில்லை. நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கிறதுக்காக அதுக்கு ஆப்போசிட்டான எண்ணங்கள் வராம இருக்காது. இன்ஃபேக்ட் உங்க டிசிஷன் எப்போ நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு தெரியும்னா அது நிறைய ஆப்போசிட் தாட்ஸ கொடுத்துட்டே இருக்கும், ஆனாலும் நீங்க அதை கண்டினியூ பண்றீங்கன்னா தான் அது உங்களுக்கு முக்கியம்னு அர்த்தம். ஓகே, ஒன்னொண்ணு நம்ம அறிவு வந்து இதை சூஸ் பண்ணோம், நாளைக்கு இதை சூஸ் பண்றோம், அடுத்து அப்படி சூஸ் பண்றோம்னா அறிவு அறிவு மாதிரி இல்லாம மனசாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த அறிவு ஹெல்த்தியா வேலை செய்யலன்னு அர்த்தம். அறிவு ஸ்திரமா இருக்கணும், மனசு ஆசிலேட்டிங்கா இருக்கணும். அறிவு வந்து கன்ஃபியூஸ் ஆகி எது செலக்ட் பண்றதுன்னு தெரியலன்னா அறிவு சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். இல்ல இல்ல, கன்ஃபியூஸ் ஆகி எது செலக்ட் பண்ணலன்னு தெரியலன்னா அறிவு வேலை செய்யலன்னு அர்த்தம் இல்ல. கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னாலே அதுக்கு மேபி உங்களுக்கு போதுமான டேட்டா இல்ல, யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டுக்கலாம், இல்ல யோசிச்சு முடிவெடுக்கலாம். அதுக்கு அது உங்களுக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலன்னா அது தப்பு இல்ல, நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து போல்ல போட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஆனா எடுத்த முடிவுல இருந்து திருப்பி திருப்பி இன்னைக்கு ஒரு முடிவு, நாளைக்கு ஒரு முடிவு, நாளைக்கு ஒரு முடிவு, இன்னைக்கு வந்து நீங்க இந்த பார்ட்டிக்கு ஓட் பண்றீங்க, நாளைக்கு எலெக்ஷன் வச்சா வேற பார்ட்டிக்கு ஓட் பண்றீங்க, அதுக்கு அடுத்த நான் அப்படி பண்ண முடியாது இல்ல, அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே ஒன்னும் சாய்ஸே இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ அறிவு வந்து ஸ்திரமா இருக்கணும், மனசு வந்து ஆசிலேட்டிங்கா இருக்கணும். நம்ம என்ன ட்ரை பண்றோம், மனசு ஸ்திரப்படுத்த ட்ரை பண்றோம், நம்ம என்ன வேணாலும் மாத்தி 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 இது பண்ணிட்டே இருக்கோம்.
அறிவு எடுத்த டெசிஷன்ல அது ஸ்ட்ராங்கா இல்லைன்னாலே அறிவு கரெக்டா இல்லை அப்படின்னு. அது கரெக்டா இல்லைங்கிறத விட நீங்க மைண்ட மைண்ட் பண்ணாதீங்க. ஓகே, மைண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டே தான் இருக்கும். நீங்க ஐயோ பிரகாஷ் ஒரு முடிவு எடுத்துட்டாருங்கிறதுக்காக அது ஆஃப் ஆகாது. ஓகே, அது உங்களுக்கு அகேன்ஸ்டாவும் சொல்லலாம், பாசிட்டிவாவும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் நம்ம மைண்ட் பண்ண தேவையில்லை. திருப்பி எங்க எப்போ நம்ம மனசுக்கு வரணும்னா, திருப்பி ஒரு முடிவு எடுக்கும் போது என்ன ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேடம், நம்ம ஒரு டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல மைண்ட பண்ணிக்க கூடாது. ஆமா, இப்ப நம்ம நம்ம வந்து இப்படி பார்ட் பார்ட்டாலாம் நம்ம வந்து வேலை செய்யறது இல்ல. பட் எப்படின்னா, இப்ப நம்ம ஒரு விஷயம் வந்து இப்போ நம்ம என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு யோசிக்க போறோம் ஒரு அரை மணி நேரம் அப்படிங்கும் போது நம்ம மைண்ட ஆப்ரேட் பண்றோம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு எழுதுறோம். ஓகே, இப்போ இதுல இருந்து ஒன்னு செலக்ட் பண்ண போறேன் அப்படிங்கறது செலெக்ஷன் வந்து புத்தி அல்லது அறிவு. செலக்ட் பண்ணிட்டேன், இனி செயலுக்கு போறேன் அப்படிங்கும் போது நம்ம செயல்ல இறங்குறோம். செயல்ல இறங்கின பிறகும் மனசு எதனா சொல்லுச்சு அப்படின்னா நம்ம புத்தி வந்து மைண்ட் பண்ண தேவையில்லை, நம்ம அந்த பக்கம் திரும்ப தேவையில்லை அப்படின்னு நம்ம ஆக்ஷன்ல போயிட்டே இருக்க வேண்டியது. அது மாத்திட்டே இருக்க கூடாது. அறிவு வந்து மனசாட்டம் ஆசிலேட் ஆயிட்டு இருக்க கூடாது. ஓகேங்களா? நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோங்கிறதுனால நமக்கு வரக்கூடிய எண்ணங்களும் அதுக்கு ஆப்போசிட்டா வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது அப்படி அது வந்துச்சுனாலே உடனே நம்ம முடிவை மாத்திக்கிறோம். அது அப்படி இல்லை, அது எல்லாருக்குமே இருக்கும் பிரகாஷ். நமக்கு ஒரு விஷயம் எப்போ இம்பார்ட்டன்ட்னு தெரியுதோ அது அது பழக பழக புறத்துல நம்ம ஆக்ஷன்ல இறங்க இறங்க நம்மளுக்கே அது பிடிபட்டுரும் அந்த அந்த பேலன்ஸ். ஓகே, நம்ம மைண்ட் கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கலனாலே நம்ம சரியா போயிட்டு இருக்கோம் அர்த்தம். ஓகே, மனோகர் சொல்லுங்க. மனோகர், சரி பிரபா சொல்லுங்க. அவர் ஜாயின் பண்ண சொல்லுங்க பிரபா. மேம், அந்த கொஸ்டினோட தொடர்ச்சி தான். ஓகே, இப்ப எனக்கு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கங்களேன், ஒரு கோல்டன் ஹவர் காலையில 4:30 எந்திரிங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். நான் புறத்துல என்ன பண்றேன், ஒரு அலாரம் செட் பண்றேன், எந்திரிக்க ட்ரை பண்றேன், எல்லாம் பண்றேன். ஸோ ஒரு சில நாட்கள் எந்திரிக்க முடியுது, ஒரு சில நாட்கள்னால எந்திரிக்க முடியல. எந்திரிக்க முடியாதனால நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன், என்னடா எந்திரிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கில்ட்டியா ஃபீல் பண்றேன். நாளடைவில் ஒரு ரெண்டு நாள் எந்திரிக்க முடியுது, மூணு நாள் எந்திரிக்க முடியல அப்படிங்கும்போது நான் தொடர்ச்சி அதை கில்ட்டியா ஃபீல் பண்றேன். என்னது அப்படின்னு பார்த்தா அந்த ப்ராசஸே கடைசியில ஸ்டக்கப் ஆகி போயிடுது. சரி, என்ன இப்படி பண்ணிட்டமே அப்படின்னு சொல்லி ப்ராசஸே ஸ்டக்கப் ஆகி போயிடுது. நான் கம்முனு அமைதியா விட்டுருந்தா கூட அது ஈஸியா நடந்திருக்குமோ, நான் ஆக்ஷன்ல இறங்கி தான் குழப்பி விட்டுட்டணும் அப்படின்ற மாதிரி படுது. ஸோ நான் அதை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விட்டுட்டும், நான் மெதுவாக ஏதாவது சின்னதாக செய்ய முடிஞ்சா செஞ்சுட்டு விட்டுட்டு அது பாட்டுக்கு இயல்பா நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு படுது. சோ அதனால நான் நீங்க புறத்துலயுமே ஃபோர்சிபிளா நம்ம ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க ரெகுலரா 8 மணிக்கு எந்திரிக்கிற ஆளுன்னு வச்சுக்கோங்க, 4 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறது வந்து அது 4 நாளைக்கு நடக்கும், அதுக்கப்புறம் நடக்காது. இப்ப இதே இது வந்து நீங்க நான் இப்ப வந்து 6 மணிக்கு ஏர்போர்ட்ல இருக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க 4 மணிக்கு எழுந்திருக்கிற கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா உங்களுக்கு? இருக்குல்ல, கெப்பாசிட்டி இருக்கு. தேவைன்னா நீங்களே யூஸ் பண்றீங்க, அந்த இன்டெலிஜென்ஸும் இருக்கு. அப்போ நம்ம ஆர்டிபிஷியலா எதையோ ஒரு இறுக்கத்தை கிரியேட் பண்ணி, நெருக்கடியை கிரியேட் பண்ணி செய்ய செய்ய செய்யலாம், நம்ம அப்பெல்லாம் செயல் கொண்டு வர முடியாது. உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஏர்லியா எந்திரிக்கணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்ப 8 o'clock எந்திரிக்கிற ஆளு 7:45 எந்திரிச்சு பழகுங்க ஒரு வாரத்துக்கு, அப்புறம் 7:40 எந்திரிச்சு பழகுங்க, அப்புறம் 6 o'clock எந்திரிச்சு பழகுங்க. ஒரு மாதிரி நீங்க போயிட்டு இருக்கிறது கரெக்ட் தான். அது வந்து நம்ம இதனால இதுவாயிடுமா அதனால இதுவாயிடுமா அந்த மாதிரி இல்லை. நீங்க ஏதோ ஃபோர்சிபிளா இதுதான் கரெக்ட், அதுதான் இது, அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்லாம் நீங்க எதுவுமே இது பண்ணிக்க தேவையில்லை. முதல்ல யாரு என்ன சொன்னாலுமே உங்களுக்கு உங்க லைஃப் ஸ்டைல்ல இது தேவைப்படுதா, இது முக்கியமா அப்படிங்கிற எல்லா இதுவுமே உங்களுக்கு இருக்கு. அந்த சாய்ஸ் நீங்க தான் எடுக்கணும்.
நல்லதுங்கிறதுனால உலகத்துல உள்ள நல்லது எல்லாத்தையும் நம்ம பண்ணோம்னா அது மாதிரி கிறுக்குத்தனம் ஒண்ணுமே இல்லை. ஓகே ஓகே மேடம், தேங்க்ஸ். நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஒரு சென்சிபிளா அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கு எதுக்காக நீங்க முதல்ல காலையில எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க, விருப்பப்படுறீங்கன்னு பிரபாத் கிட்ட கேளுங்க முதல்ல. அது நல்ல பழக்கம், அவன் பண்றான் இவன் பண்றான் இதை பண்ணாத அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உண்மையிலே உங்களுக்கு என்ன அதுல என்ன இருக்கு, ஏன் அது வேணும், அது உண்மையிலே முக்கியமா, அப்படி முக்கியமா இருந்தா எப்படி வந்து அது கிராஜுவலா கொண்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு கிரேஸ்ஃபுல்லா நீங்க அப்ரோச் பண்ணும்போதுதான் முதல்ல வந்து ஸ்லோ ஸ்பீட், அதுக்கப்புறம் தான் வந்து வரும். ஸோ எதுவுமே வந்து புறத்துலையா இருந்தாலுமே நம்ம வந்து சாட்டையால அடிச்சு அடிச்சு அப்படி வந்து எதையாவது என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, மனோகர் பழனி ரெண்டு பேர் சொல்லுங்க, அதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம் இன்னைக்கு செஷன். சொல்லுங்க மனோகர். எனக்கு ஒரு டவுட்டுக்கா, இப்போ அந்த தாட் வந்து கண்டினியூஸா ஃப்ளோ ஆகினே இருக்கு, அது வர்றது பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ரீவியஸா இருக்கு இல்ல மேக்ஸிமம் ப்ரீவியஸ் தான் வருது இல்ல இந்த பாஸ்ட் பர்சன் அந்த மாதிரி தான் வருது, அது அப்படியே இக்னோர் பண்ணிடலாமா? தாட் மேடம், தாட் எல்லாம் தாட் எல்லாம் முடிஞ்சு போன தாட் தான் வருது எல்லாமே. ஓகே, புரிஞ்சிருக்கு ஒரு ஃபியூ செகண்ட் மட்டும் கொஞ்சம் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நியூ தாட் ஒரு புது எண்ணம் வருது மேடம், சடனா மட்டும் புது எண்ணம் வருது, அது மட்டும் கொஞ்சம் இதுவா இருக்கு, மற்றபடி அது அப்படிதான் இருக்கு எனக்கு. இது புதுசா இருக்கிறது வந்து உங்களுக்கு என்ன வேணுமா, என்ன சொல்றீங்க, என்ன புடிச்ச ஒரு தாட் வந்து மேடம், நம்ம யாராவது பிசினஸ் ஃபீலா இருக்கும்போது புடிச்ச ஒரு ஐடியா கிடைக்கும் மாரி வச்சுக்கலாம், புது அனுபவம் புது தாட்டா இருக்கும்போது எல்லாமே நீங்க சொன்ன இருக்கு அது அப்படிதான் இருக்குமான்னு சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்களோ உங்களுக்கு என்ன ஸ்டோரேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கணும். ஓகே, சோ இப்ப ஏதாவது ஒண்ணு வருது அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இது புதுசு பழசு அப்படின்லாம் நீங்க உட்காந்து அத செக்யூரிட்டி மாதிரி செக் பண்ணிட்டே இருக்க இனிமே வேண்டாம், ஏதோ ஒண்ணு வருது உங்களுக்கு அது டக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகுது ஒரு ஐடியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் ரிலேட்டட் ஒரு ஐடியா அப்படின்னா நீங்க அதை என்டர்டெயின் பண்ணணுமா அப்படிங்கிற முடிவு உங்க கையில தான் இருக்கு. சரி, இந்த ஐடியா பத்தி பர்சியூ பண்ண இது என்ன எப்படி இருக்கு, இதுல ஏதாவது வந்து ஒரு புது விதமா ஏதாவது பண்ண முடியுமா செய்ய முடியுமான்னு நம்ம திங்கிங்க்கு எடுத்துக்கலாம். ஏன்னா திங்கிங்கே தப்பு கிடையாது, திங்கிங் இஸ் அ சூப் ஒரு அது அது வந்து இட்ஸ் அமேசிங் டூல், அதுதான் நம்ம மத்த உயிர்களை விட நம்மளை வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறது நம்மளோட காக்னிட்டிவ் அபிலிட்டி தான். ஸோ நம்ம பிளான் பண்றது, நம்ம யோசிக்கிறது, இந்த என்னென்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா சார்ட் அவுட் பண்றது இதெல்லாம் நம்ம திங்கிங்ல எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வர்ற ஐடியா உங்களுக்கு அது தேவைப்படுதுன்னா நீங்க எடுத்துக்கலாம், பட் அது வந்து புதுசா ஐடியா வரும் எப்பயாதான் வருது, இது வரல அது வரலன்னு எது மாதிரி வரணும், எனக்கு இந்த மாதிரி தாட்ஸா வரணும் அந்த மாதிரி தாட்ஸா வரணும் அப்படி நம்மளுக்கு நமக்கு கெப்பாசிட்டியும் இல்லை, நமக்கு அது அது நம்மளுக்கு நம்ம வேலையும் இல்லை. ஓகே மேம், ஒன்னும் டவுட் மேடம், இப்ப வந்து மனசு எப்பவுமே ஃப்ளோ ஆகினே இருக்கு, மனசு எப்பவுமே நிக்காம ஓடுது, தாட் அப்படிதான் ஓடினே இருமான்னு கேக்குறேன். இப்ப இதுக்கு கரண்ட் சிச்சுவேஷன் எனக்கு அப்படி தெரியுது, மனசு ஃப்ளோ ஆகினே இருக்கு, தாட் அப்படியே ஃப்ளோ ஆகினே வருமானு கேக்குறேன். ஓகே, வந்து ரிஃப்ளெக்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பிரச்சனையான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா நிறைய தாட்ஸ் வரலாம், இல்லை நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்க அல்லது வந்து ஒரு ஒரு ஒண்ணுமே இதுவா இல்லாம இருக்கீங்கன்னா
கம்மியா தாட்ஸ் வரலாம். இல்ல சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு ஒண்ணுமே வேலை இல்லாம சும்மா அமைதியா இருக்கும் போது இன்னும் நிறைய தாட்ஸ் வரலாம். சோ அது எப்படி வரும், எவ்வளவு ஃப்ளோல வரும், பட் அது வந்துட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு எவ்வளவோ ஆயிரம் கணக்கான தாட்ஸ் வருது, நம்ம கான்சியஸா நமக்கு தெரியறது ஒரு கொஞ்சம் பர்சன்ட் தான். சோ அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கிறது தான் அதோட ப்ராசஸ். அதனால நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையோ ப்ராப்ளம் இதுவோ கிடையாது. அது அது அப்படிதான் இருக்கும் அப்படிங்கறது இது பண்ணுங்க. அது வரலனாலும் இப்ப ஒண்ணுமே வராம இருந்து பிளாங்கா, இப்ப சில பேர் எல்லாம் மெனக்கெட்டு அது சின்னட்ட ஃபியர்ஃபுல்லா இருக்கு மேடம். அது அந்த மாதிரி எங்க சின்னட்ல எங்க பிளாங்கா போயிடுமோ, ஃபியர்ஃபுல்லா ஒரு இதுவா இருக்கு. ஓகே, அது பிளாங்கா போயிடுமோ அப்படின்லாம் நீங்க பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரி எல்லாம் பிளாங்கா எல்லாம் இருக்காது. அது ஏதாவது ஒண்ணு வந்துட்டே தான் இருக்கும். பட் நீங்க நீங்க வந்து அதை ஓட்டணும்னு ட்ரை பண்ண வேண்டாம், பிளாங்க் ஆக்கணும்னு எரேஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ண வேண்டாம். ஒண்ணுமே பண்ணாம இருந்தீங்கன்னா அது ஹெல்த்தியா தான் இருக்கு, அது ஒண்ணும் இதுவாகாது. அண்ட் இப்போ அவங்க கேட்ட மாதிரி, இப்ப நம்ம ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துட்டு உட்கார்ந்து திங்கிங் பண்றோம் அப்படின்னா, நம்ம உண்மையிலே எதையோ ஒரு பிளான் பண்றதுக்கோ அல்லது ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து சரியா அனலைஸ் பண்றதுக்கோ பண்ணும் பொழுது திங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இமேஜின் பண்றது, சும்மா கற்பனை பண்ணிட்டே இருக்கிறது, அல்லது வந்து நடந்து முடிஞ்ச விஷயத்த வந்து இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறது, அல்லது வந்து ஒரி பண்ணிட்டே இருக்கிறது, அசை போட்டுட்டே இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நமக்கே தெரியாம பண்றோம். நம்ம எப்போ நமக்கு தெரியுதோ, ஓ நம்ம இந்த இந்த இடத்துல சவாரி பண்ணிட்டோம்னு நம்ம அங்க இறங்கினா போதும். அந்த மாதிரி விஷயங்கள் வேஸ்ட். பழனி சொல்லுங்க. மேம் வணக்கம். மேம் மேம் இப்ப நம்மளுக்கு நல்லா புரியுது மேம். புரிஞ்சத சில டைம் நம்மள அறியாமலே நம்ம சந்தேகப்பட்டிருக்கோம், ஏன்னா வேற ஏதோ ஒரு பிரச்சனையில நம்ம தாட்ல போயிட்டு மாட்டிக்கிட்டு இருந்தால ஐயோ நம்மளுக்கு சரியா புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா டவுட் பட்டுக்கிறோம் மேம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் டவுட் பண்ணாதீங்க. இல்ல பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க மேம், கரெக்ட் மேம். நம்ம போய் வேற ஏதாவது சொல்லல, நீங்க புரிஞ்சிச்சு ஆனா டவுட் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, அப்போ அது வந்து புரிஞ்சிச்சா இல்லையாங்கிறத விட உங்களுடைய புரிதலா நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்களா இல்லையாங்கிறது தான் அங்க வந்து கேள்வி. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு அர்த்தம். ஓகே மேம். சோ அதுல இருந்து வெளியே எப்படி வர்றது அப்படிங்கறதே நீங்க கேட்க மாட்டீங்க. இப்ப அப்படியே இருந்தாலும் ஆமா சில சமயம் மறந்துடுறேன், அதுதானே அவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு சரியான புரிதல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ ஒண்ண வந்து நமக்கு கிடைச்சிச்சு, அதை பத்திரமா வச்சுக்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும், அந்த புரிதலை மெயின்டைன் பண்ணணும்னு திருப்பி ஒரு வேலை எடுக்கிறோம் அகத்துல. அது நம்ம நமக்கு அந்த வேலை இல்ல, அது அதுவே பார்த்துக்கோம். அதை சரியா நம்ம புரிஞ்சு டைஜஸ்ட் பண்ணி அது உண்மையிலே அகத்துல செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம எதிர்கொள்றதுதான் அங்க ஒரே ஆப்ஷனா, எதிர்கொண்டா மட்டுமே அகத்துல உள்ள பிரச்சனைகள் சால்வ் ஆயிடுதா அப்படிங்கறத நீங்க ஒரு முறைக்கு நாலு முறை பாத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களோட புரிதல் ஆயிடும். ஓகே மேம், தேங்க் யூ மேம். எல்லாருக்கும் சோ நம்ம இந்த செஷன் ராப் அப் பண்றதுக்கு முன்னாடி ஃபைனலா ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, அகம் மட்டுமே சார்ந்த ஒரு பிரச்சனை எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அகம் மட்டுமே தான் இருக்கா அதுல, புறத்துல நம்ம பண்றதுக்கு கம்ப்ளீட்டா ஒண்ணுமே ஸ்கோப் இல்லைங்கிற மாதிரி ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு, அப்போ அந்த அகத்துல இந்த மாதிரி ஒரு ஒரு பிடிக்காத ஒரு எண்ணமோ ஒரு பயமோ பதட்டமோ அல்லது ஏதோ ஒரு ஒரு நம்ம 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 செல்ஃபா நம்மளை பத்தி நினைக்கிற ஒரு விஷயமோ ஏதோ ஒண்ணு, இப்ப இந்த தாட்டுன்னு சொன்னாங்க அவங்க, இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு அதை எதிர்கொள்ளுங்க. ஓகே, இதுதான் இதுதான் நம்மளுக்கு இப்போ இப்போ இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஓகே, இதை வந்து இதை வந்து மாத்தணும்னு நினைக்க வேண்டாம், இதுல இருந்து தப்பிச்சு ஓடணும்னு நினைக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஓகே இதை ஃபேஸ் பண்ணலாம். ஃபேஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ணாம ஃபேஸ் வெறுமனே ஃபேஸ் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணலன்னா என்ன ஆகுது, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணுங்க. அப்போ
அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்ளம் வந்து எதிர்கொண்டாலே ஆட்டோமேட்டிக்கா அதுவே தன்னைத்தானே சால்வ் பண்ணிக்கும். அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கிளாரிஃபை ஆயிடும், கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ அகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கொள்ளுதல் மட்டுமே, சும்மா இருக்கிறது, எதிர்கொண்டுட்டு சும்மா இருக்கிறது மட்டுமே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்க ஆனால் சால்வ் ஆகலை அப்படின்னா அடுத்த செஷனில் வந்து நீங்கள் கேளுங்க. ஸோ அகம் மட்டுமே சார்ந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து, அது மோஸ்ட்லி எப்படி தெரியுமா இருக்கும், நான் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் அப்படி இருக்கணும், நம்மளை பற்றின குற்றச்சாட்டு தான் எல்லா அகப்பிரச்சனைக்குமே ஆணிவேர். நம்மளால சகிக்க முடியல நம்மளையே, அதனாலதான் வந்து நம்ம அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அது இப்படிதான் இருக்கும், ஆனா நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லைன்னு அதை எதிர்கொள்ளும் பொழுது என்ன ஆகுதுங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்தோம் அப்படின்னா அதுவே சால்வ் ஆயிக்குதா அப்படிங்கிறத பார்க்கும்போது, அப்படின்னா என்னன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பொறாமையா இருக்கு, ஒருத்தவங்களை பார்க்கும்போது அந்த குணம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுது. ஆமா, நான் பொறாமப்படுற குணம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது எதிர்கொள்ளுதல். அதை பத்தி நான் ஒண்ணுமே பண்ண தேவையில்லைன்னு நான் அகத்து பக்கம் திரும்பவே இல்லை, ஆனா நான் அந்த சில வேணும்னா அதுல இப்போ நம்ம அகம் மட்டுமே சார்ந்ததுன்னு சொல்றோம் இல்லையா, சோ அதை பத்தி நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஆமா எனக்கு பொறாமப்படுற குணம் இருக்கு அப்படிங்கறத ஏத்துக்கிட்டா மட்டுமே நான் ஏன் பொறாமப்படுற குணம் இருக்கு, எனக்கு நான் இப்படி இருக்கேனா அப்படி இருக்கேனாங்கிற ஒரு அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகுதா பாருங்க. அதுவே தன்னைத்தானே சால்வ் பண்ணிட்டு உங்க மைண்ட் அடுத்த விஷயத்துக்கு போகுதான்னு பாருங்க. நீங்க எதிர்கொண்டுட்டு சும்மா இருக்கும் பொழுது அதுவும் அந்த பிரச்சனை, அந்த 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 நீ பொறாமையா இருக்க, அப்படி இருக்க, இப்படி இருக்கன்னு அந்த ஒரு ஸ்டோரி சொல்லிட்டே இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோரியோட டென்சிட்டியே கம்மியாகுதான்னு பாருங்க. அப்படிதான் வந்து நம்மளுக்கு அதை வந்து நம்ம நம்ம நம்மள வந்து எப்ப வந்து தப்பு சொல்றோமோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம ஆமா நம்மளுக்குள்ள இப்படி இருக்கு, சரி ஓகே அதை ஏத்துக்குவோம், ஆனா அது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கும் பொழுது அதுல இருந்து ஒரு ரெசல்யூஷன் ஆகுது அப்படிங்கும் போது உங்களுக்கே வந்து கிளாரிஃபை ஆகும். ஓகேயா? ஸோ இந்த செஷன் அதோட முடிச்சுக்கலாம். ஸோ எதிர்கொள்ளுதல், சும்மா இருத்தல், அவ்வளோதான் நம்ம அகத்தில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்கிறதோட கன்ஃபர்மேஷன். நன்றி, வணக்கம்.